வெளிவந்த 3 மாதங்களிலேயே அனைத்து பிரதிகளும் விற்று தீர்ந்துவிட்டன. புத்தகத்திற்கு கிடைத்த வரவேற்பையொட்டி ஞானம் நினைக்கும் போத்தலின் 2வது பதிப்பின் தேவை ஏற்பட்டமையால் மாமா குமரகுருபரன் அவர்கள் டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்தின் மூலம் வெளியிட விரும்பி திரு வேடியப்பனை அழைத்து இது தொடர்பாக பேசி வந்தார். இதற்கிடையே அருணாச்சலம் முதலான அவருடைய நண்பர்கள் ஏற்கனவே வந்த தொகுப்பை உடனடியாக பதிப்பிக்க வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக புதிதான கவிதை தொகுப்பை வெளியிட வேண்டும் என்றும் அவர்களின் விருப்பத்தை மாமாவிடம் வலியுறுத்தி வந்தார்கள். எனவே அவரின் மறுபடியும் முதலிலிருந்து ஆரம்பிக்க முடியாது கவிதை தொகுப்பை உயிர்மை பதிப்பகத்தின் வாயிலாக அவரது நண்பரும் கவிஞருமான திரு மனுஷபுத்திரன் அவர்கள் வெளியிட்டார். இதனிடையில் ஞானம் நிறைக்கும் போத்தல் கவிதை தொகுப்பிற்கு கனடா தோட்டம் வழங்கும் இயல் விருது வழங்கப்பட்டது. நீண்ட நாட்களாகவே ஞானம் நிறைக்கும் போத்தல் கவிதை தொகுப்பை வாசகர்கள் விரும்பி கேட்டு வந்தமையாலும் வெளிவந்த அத்தனை பிரதிகளும் விற்று தீர்த்துவிட்டமையாலும் குமரகுருபரன் அவர்களின் மாமா அவர்களின் விருப்பத்திற்கிணங்க டிஸ்கவரி புக் பேலஸ் மூலமாக இத்தொகுப்பை பதிப்பித்திருக்கிறோம். ஏற்கனவே இக்கவிதை தொகுப்பை குறித்து நிறையவே பேசிவிட்டமையால் இன்றைய நிகழ்வு ஒரு கவிதை வாசிப்பு நிகழ்ச்சியாகவே இருக்கும். இந்நிகழ்ச்சி எங்கள் குடும்பத்தின் பெருவிழா. நாங்கள் எங்கள் மாமாவை கொண்டாடுகிறோம். அவரை கவிஞர் என்று அழைப்பதற்கு என்று எனக்கு மிகவும் நெருடலாக இருக்கிறது. அதனால் எங்கள் மாமாவை கொண்டாடுவதற்கான இந்நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சியர்ஸ் மாமா, சியர்ஸ். இது ஒரு சம்பிரதாயமான ஒரு விழா கிடையாது. அவருடைய நெருங்கிய நண்பர்கள் தான் இங்கே இருக்கீங்க. கவிதா வந்து அதுதான் பிளான் பண்ணாங்க. வந்து வழக்கமான ஒரு இலக்கிய விழாவாக இருக்க வேணாம், நண்பர்கள்லாம் சேர்ந்து கொண்டாடுற ஒரு விழாவாக இருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி அவரை பற்றியான வந்து அந்த துயரத்தை வந்து பகிர்ந்து வேணாம், கொண்டாட்டமாக வந்து இந்த நிகழ்வை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அது போல் வந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து தொடரலாம். கவிதை குறித்து வந்து பேசுகிறத விட இந்த கவிதையை வந்து வாசித்தா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். கவிதை வாசிக்க முதலில் இயக்குனர் வடிவேல் அவர்களை அழைக்க. இப்போ கவிதையை வாசிக்க போகிறேன் நான். அந்த கவிதையோட தலைப்பு வந்து உன் கனவுக்குள் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஏன் இந்த கவிதையை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு காரணம் தான். எல்லாருமே எல்லா படைப்பாளையுமே வந்து இந்த காலத்தில் வந்து கனவுகளை பற்றி மட்டுமே சிந்திப்பாங்க, கனவுகளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த படைப்பாளிகளுக்கு மத்தியில் குமார் இந்த கவிதை இந்த கவிதையில் வந்து இந்த இந்த உன் கனவுக்குள்ற கவிதையில் வந்து ஒரு சிதைஞ்சு போன ஒரு கனவோடு வந்து அவர் உரையாடுறாரு. அது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான தருணம் பாருங்கள். ஒரு ஒரு கனவு கூட பேசுவாங்க, எல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் சிதைஞ்சு போன ஒரு கனவு கூட பேசுகிறாரு அந்த இந்த படைப்பாளிதில். கண்டிப்பாக இந்த 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 கவிதை வந்து குமாரோட மனசுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கும்ன்றது நான் படிக்கும்போதே என்னால் உணர முடிஞ்சது. ஸோ அதுதான் இந்த கவிதையை நான் படிக்கலான்ற ஒரு நான் சூஸ் பண்ண இந்த கவிதையை. சிதைந்து போன கனவுகளில் ஒன்று எழுந்து போகாமல் அருகிலேயே அமர்ந்திருந்தது. வெகு நேரமாய் அது பேசாமல் இருக்கவும் அந்த கனவு உருவான தருணம் குறித்து ஓவியம் ஒன்றை வரைந்து அளித்தேன். இந்த முறை நான் அமைதியாக அதனை அணைத்து கொண்டேன். கனவின் சிதைவும் கனவே காணீர், கனவின் சிதைவும் கனவே காணீர். இந்த கவிதை வந்து கவிதாவுக்கும் குமார் மீதான கவிதாவோட தீராத காதலுக்கும் இவ்வறையில் நிறைஞ்சிருக்கிற குமாருக்கும் சமர்ப்பணம். ஆமீன். உலகின் முதல் கல். உலகின் முதல் கல் கடவுள் எரிந்தது மானுடத்தின் மேல். அது ஆப்பிள் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்பிள்களுக்கு இன்றும் என்றும் விலையும் சந்தையும் ஆதரவாளர்களும் இருப்பது பற்றி கடவுள் பார்த்து கொள்ளட்டும். அவை அவரின் கற்கள் என்பதால். எனினும் உண்மையில் கல் எனப்படுவது கடவுளின் மேல் எரியப்படுவது என்பது வேதத்தில் அவர் எழுத மறந்த ஒரு வாக்கியமாகவும் இருக்கக்கூடும், எழுத விரும்பாததாகவும். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை இது. பிப்ளிக்கல் மித்தாலஜியை ரொம்ப நல்லா ரெண்டு மித்த வந்து சேர்த்து ஒர்க் பண்ணியிருக்காரு குமார் அதில். அடுத்த கவிதை வந்து கடைசி புரட்சியாளன். இதுவும் வந்து
கடவுளை பற்றின கவிதை தான், கடவுளுக்கு சவால் விடுற ஒரு கவிதை தான். கடைசி பிரச்சியாளன். உனக்கு ஓர் இடம் வேண்டுமா என்று கேட்கிறீர்கள் கடவுளர்களே. உங்கள் யுக வன்மத்தை புன்னகையில் தீற்றிக்கொண்டு விதியும் நீதியும் கேள்வியும் பதிலும் உணவும் விஷமும் என்பதாக நீங்களே அமையும் உங்கள் அன்பாலான கூமுட்டை உலகத்தில் என்ன இருக்கிறது எனக்கும் யாருக்கும்? பிரிதொரு நாள் உங்களின் கசட்டு குருதி குடித்து வெற்றி எக்காலத்துடன் உலகின் கடைசி புரட்சியாளன் உங்களின் வறண்ட இதயத்தில் காலமர்த்தி சொல்வான், நீங்கள் நேசித்ததும் இல்லை, எம்மை கை கொள்ளவும் இல்லை. நன்றி. அடுத்த கவிதையை வாசிக்க திரு எரஸ்டோ அவர்களை அழைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சியான வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு விழாவை ஏற்படுத்தின கவிதாக்கு கொஞ்சம் நின்று ஒரு மரியாதை செலுத்தலாம் நினைக்கிறேன். தட்டுங்க, இன்னும் கொஞ்சம் தட்டுங்க, தட்டலாம், தாராளமாக தட்டலாம். டிஸ்கவரி பேலஸ்க்கும் என்னோடய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்கே வெறும் கவிதை அதை மட்டும் வாசிக்கிறதுக்காக நான் இங்கே வரல. நான் அதுக்காக நான் அங்கே இருந்து மதுரையிலிருந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கிற ஒரு ஃப்ளக்சுவேஷனில் இந்த கிரைசிஸில் கிளம்பி வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, நண்பர்களுக்கு தெரியும். வரும்போது தான் காரில் வந்துட்டு இருக்கும்போது தான் நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். காரில் வந்துட்டு இருக்கும்போது தான் அழகர் சொன்னாப்பில் சில பாடல்கள்லாம் போட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த பாட்டெலாம் வந்துட்டு குமாரனுக்கு பிடிக்கும், அவர் தான் கொஞ்சம் எஞ்சிக்கோங்க, அவர் தான் கடைசியாக வந்து குமாரன் மதுரையில் இருந்து கூப்பிட்டு போய், சென்னையிலேருந்தும் சரி எல்லா இடத்துலையும் சரி குமாரனை கூப்பிட்டு போய் விடுவார். அப்போ என்னை பற்றி நிறையா விசாரிப்பாரான். அவன் ரொம்ப சிகரெட் குடிக்கிறான், அவனை கொஞ்சம் குறைக்க சொல்லிக்கோ. அவனை ரொம்ப பிபிலாம் ரொம்ப பல்ஸ்லாம் ரொம்ப இருக்குது, என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பார். அப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தான் இந்த மாதிரி ரொம்ப என் மேலே ரொம்ப கேராக இருப்பார். அப்போ வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு, நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலம் கிடைக்க புழுதியில். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குண்ணே, இதை அடிக்கடி ரிப்பீட் போடுங்க அப்படின்னு பாரான். சொல்லடி சிவசக்தி. உண்மையில் அப்படி தான், நம்ம அவரை கொண்டாட தவறிட்டோம். அவர் இருக்கும்போது அவர் வந்து நம்ம கொண்டாட விட்டுட்டோம், என்ன ரீசன் எனக்கு தெரில. எல்லாம் கேட்டால் குமார் வந்து ரொம்ப கோவப்படுவார் அப்படி இப்படின்ட்டாங்க. இல்லை, உண்மையில் அவர் மிகப்பெரிய ஒரு காதலன், மிகப்பெரிய ஒரு காதலன். காதலனுக்கு நான் எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். நான் எல்லாருமேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பார். அவர் இருக்கும்போதே அவர் வந்து 200 கிலோ அப்படி இப்படிலாம் பேசி 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 பேசியே பேசியே வந்து ஒரு மனுஷனை வந்து கொன்னாச்சு. கொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அவர் தான் ஆரம்பித்தார். அதெல்லாம் ஆரம்பிக்கல, அவர் பாட்டுக்கு இருந்தார், அவரை கொண்டாடி இருக்கலாம். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தயவுசெய்து இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள், உங்களுக்குள்ள பிரச்சனைனா அது உங்களுக்குள்ளே தீர்த்துக்கோங்க. தனியாக ஃபோன் பண்ணி கூட பேசிக்கோங்க, ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கோங்க. எங்களை மாதிரி வாசகர்கள் முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணியாச்சுன்னா அது இது மாதிரி நிறைய விழாக்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வந்த விஷயம் வந்து இதுதான். இந்த கவிதை வந்து சொன்ன கவிதா கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். இது வந்து அவர் வந்து அவரோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க வந்து இப்போ அப்ராடில் இருக்கிறாங்க, அவங்க வந்து எனக்கு இது அனுப்புனாங்க. நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொன்ன உடனே இந்த கவிதையை நீ வாசிய, ஏன்னா அவர் பெரிய காதலன் இல்லையா, நம்ம தான் இங்கே கொண்டாட மாட்டோம், அவர் உலகமே கொண்டாடும். படிமம். குளிர் இரவொன்றின் தனிமையை வேறெதுவும் சேவிப்பதில்லை. கண்ணாடி ஜன்னலில் ஒற்றியிருக்கும் பனி துவாலைகள் முகத்திற்கு இயங்குகின்றன. உதடுகளில் வெப்பத்தை சுமந்தபடி நீ எங்கோ இருக்கிறாய். பேசும்போது அவிழும் வார்த்தைகள் இன்னும் கூட கொஞ்சம் பனி திரள்கிறது. ஷெனாயின் அலைச்சல் மரண அமைதி. உடன் கொளுத்த ஒரு சிகரெட்டேனும் இருக்கும் வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம். பிறகு எதுவும் நிகழவில்லை எனில் உரையலாம் படிமம் என நீ என்பது அதன் கொதிக்கவிதை. இதான் டச்சு, இதான் டச்சு. செட்ரன் செட்டர், கவுனர் செட்ரன் செட்டர், வாழும் நாயகன், என் மனதில் குடியிருக்கும் ஒரு மகத்தான ஒரு மனிதன். இது நிறைய செய்யணும், நிறைய விஷயங்கள் இருக்குது,
இப்போ நேரம் இல்லை, எல்லாரும் பேசணும். நன்றி, மகிழ்ச்சி. சொன்ன மாதிரி வந்து குமார் வந்து கொண்டாட்டமானவர் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அந்த அமெரிக்கால இருந்து ஒருத்தர் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படியா? அது வரையா பார்த்துக்கோங்க. இப்படிதான் அவர் வந்து அவர் எல்லாரும் இப்படிதான். குமார் வந்து அவர் யார் என்னவா இருக்காங்களோ அவங்கள அவர் அப்படியே ஏத்துக்கிற ஒரு மனுஷன் அவர். நான் தோழியாக இருந்தால் தோழி அந்த ஸ்டே அது அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். இப்போ அப்படியான ஒரு மனுஷனை வந்து பார்க்கவே முடியாது. அப்புறம் வந்து இது வந்து ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு நிகழ்வாக நம்ம நினைக்கிறோம். ஸோ வந்து அவர் பற்றியான ஒரு இனிமையான நினைவுகளை நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். குமாரோட வந்து எப்பயுமே ஆரம்ப காலத்துலேருந்து அவரோட கல்லூரியில் படிக்கிற காலத்துலேருந்து தேவேந்திர பூபதி வந்து ரொம்பவே நெருக்கமானவர்னு நினைக்கிறேன். அவர் வந்து எப்பவுமே சொல்லிகிட்டு இருப்பார் என்கிட்ட. நான் பேசுகிறப்ப சொல்லுவார், நம்ம அண்ணன் இருக்காரு மதுரையில், அது பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது மதுரையில், கூழாங்கற்களோட சேர்ந்து இணைந்து நடத்துனீங்களே, கடவும் கூழாங்கற்கள் சேர்ந்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் வந்து குமார் ரொம்பவே நல்ல ரொம்ப விருப்பத்தோடு வந்து அதில் வந்து அந்த நிகழ்வை வந்து ஆர்கனைஸ் பண்ணார். தேவேந்திர பூபதி வந்து குமார் பற்றியான நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேரடி என்னென்னா, இந்த ஞானம் நுரைக்கும் போத்தனுடைய முதல் அந்த வெளியீடு அந்த எம்ஆர்சியில் இருக்கும்போது அந்த புத்தகத்தை நான் தான் வாங்கி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியல. பட் ஆனால் பெரிய துர்பாக்கியம், திருப்பி முதலிருந்து திரும்ப ஆரம்பிக்கணும்னு திருப்பி முதலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள். அது எனக்கு அதுதான் எனக்கு நிகழ்ச்சியாக இருக்குது. எனக்கு எப்படின்னா, இறப்பதற்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி என் கூட பேசினார். ஏன்னா என்னுடைய கடைசி அந்த நாள் வந்து திருநெல்வேலியில் இருந்த நாட்கள். அது ஆக்சுவலாக ரெண்டா குமார் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லுவேன். நான் எனக்கு தெரிஞ்ச 97 அவர் நண்பர் பள்ளி மூலமாக எனக்கு குமார் பழக்கணக்கு. ஆக்சுவலாக நாங்கள் அந்த அவர் குமார் இருந்த ரூமில் தான் போய் அவர் பண்ணியிருந்தார். அங்கே நாங்கள் போவோம். நாங்கள் அப்போ வந்து குமார் வந்து குமுதத்தில் வந்து குமுத ஸ்பெஷலோட இன்சார்ஜ் ஆக்சுவலாக அந்த ஃபுல்லாக பார்த்தார். அந்த முதல் கவிதையில் வந்து அப்போ தீரா நதிக்கெல்லாம் முன்னாடி குமுத ஸ்பெஷல் தான் வந்துச்சு. அப்போ அவர் கொஞ்ச நாள் சுஜாதா இருந்தாங்க, அப்புறம் மாலன் இருந்தார். ஸோ ஒரு இஸ் அ ஃபாலோயர் ஆஃப் மாலன். அந்த சமயத்தில் எஸ் வைத்தீஸ்வரன் கவிதை வரும்போது ஏன் இந்த கவிதை போட்ட குமார் வேறு போட்டிருக்கலாம்னு நினைப்பு. அப்புறம் அண்ணா இது என்னென்ன அப்படின்னா, அப்போ நான் சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரமிழ் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கவிதை போட்டுக்கலாம். அப்போ இருந்து எனக்கும் குமாருக்குமான பரிச்சயம் இருக்குது. நான் குமார்கிட்ட எப்பயுமே சொல்லுவேன், இப்போ இலக்கியவாதிகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஸ் அந்த நேம் எங்கே போகணும்னு நினச்சாங்களோ ஹீ ஸ்டார்டட் இஸ் கேரியர் ஃப்ரம் தட் பாயிண்ட். யாரெல்லாம் எங்கெல்லாம் போய் எங்கே போகணும்னு நினச்சாங்களோ அது எப்படின்னா அவன் தன்னுடைய எப்படி சொல்லுவாங்களே, இப்போ அவனோட பெரிய என்னென்னா ஒரு பெரிய அருவி வீழ்ச்சி கீழே கடலுக்கு போகிற மாதிரி அவன் வந்து ஹி ஸ்டார்டட் இஸ் கேரியர் அஸ் அன் எடிட்டர் அண்ட் அவனோட கேரியரை கடைசியாக என்ன முடித்தான்னா ஒரு கவிஞனா ஒரு மாதிரியான எல்லாத்துக்கூடையும் இருக்கக்கூடிய விரக்தியாக இருக்கக்கூடிய கவிஞனா அவனுடைய இன்னும் சொல்லப்போனால் நான் குமார் சொன்னேன், குமார் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆக்சுவலாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை சபித்து தன்னை ஒரு கவிஞனை நிரூபிச்சுட்டு போனவன். ஆனால் அதுக்கான எனக்கு ஆக்சுவலாக நிறைய பேசணும். பட் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியான தருணங்களில் எனக்கு அந்த பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் ஒரு கவிதை மட்டும் வாசிக்கிறேன். அது எப்படின்னா நான் சொல்லுவேன், அந்த கவிதை சொல்லும்போது பொதுவாக நண்பர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஒரு ஆள் என்ன நாள் இருக்கும்போது என்ன நாள் பண்ணலாம், அவனோட கவிதை நிராகரிக்கலாம், வாசிக்காமல் போகலாம், விட்டுட்டு போகலாம், வேறு ஏதாவது விருது வாங்குறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு கவிதை சுயமான கவிதையாக இருக்கும் பட்சத்தில் அது காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய வல்லமை படிச்சு எப்பவுமே சொல்லுவேன். அனல்வாதம் புனல்வாதத்தில் அந்த வாலிய அந்தனர் வாலிய சிந்தமன் ஒரு கவிதை இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து திருஞான சம்பந்தர் வந்து திருவேரகத்தில் அந்த அமணர்களை வென்ற சமணரை வென்றது சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த கான்செப்டுக்குள்ளே போகிறோம்ல. பட் கவிதையினுடைய வல்லமை பற்றி பேசும்போது அவங்க வந்து மதுரையில் எழுதி அந்த அனல் புனல்வாதத்தில் கவிதை எழுதி போட்டோன்னே சமணரோட கவிதை போயிடுச்சு. திரையரகத்தில் சம்பந்தர் எழுதின கவிதை நின்றுச்சு. அதனால் திரு ஏரகம்னு சொல்லுவாங்க அந்த வாலி அந்தனர் அப்படின்ற கவிதை. அது மாதிரியான ஒரு கவிதையை எழுதிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலாக அநேகமாக அப்படின்னு. எனக்கு சொல்லப்போனால் குமாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா என் தம்பி தான். எனக்கு என் தம்பியாருக்கு எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு தம்பி, எனக்கு ஒரு கூட பிறந்த தம்பி இருந்தால் அவன் குமார் இறக்கிறது கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான். என்னாச்சுன்னா நிறைய தருணங்கள் குமாருக்கு எனக்கு நிகழ்ச்சியான தருணங்கள். நான் ஒவ்வொரு தரம் வரும்போது சொல்லுவேன், நான் குமாரோட எங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஜாலியான தருணங்கள் நிறையா இருக்குது. கவிதாக்கு தெரியும், நாங்கள் போய் நான் நண்பர்லாம் போகும்போது இன்னும் சொல்ல போனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அவன் எழுதும்போது கவிதை எழுதுனுவான் நான் சொல்லுவேன், டே லூஸ் சனமாக இங்கே வராதுடா அப்படின்னு. கவிதாக்கு தெரியும் நான் இந்த இதெல்லாம் எதுக்கு போய் நாசமாக போகிறதுக்கு எதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு.
நான் அந்த அவங்க சொல்லிக்க நானே கோணங்கி கோணங்கி என்ன பெருந்தை மூணு இருக்கும்போது நாங்கள் முன்னே இருந்தோம். அவங்க கவிதை அப்படி அப்படி பொறுப்பாக ஏதோ இங்கே ஏதோ பெரிய ஆளுமையெல்லாம் உட்காந்துருக்கேன் அப்படி பொறுப்பாக சொல்லும்போது ஆனால் கவிதை எழுதுவான்னு ஏன் நாசா பொறுக்கிற ஆசைப்படுறேன் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ நான் திருப்பி அதை ஞாபகப்படுத்துறேன். நான் நான் எழுதின ஒரு கவிதை, அநேகமாக நிராதரவாக விடப்பட்ட ஒருவனின் ஆசைக்கு அசைவுகள் நாம் உற்று கவனிக்க வேண்டிய ஒன்று. அநேகமாக அவன் எதையும் சொல்ல நினைப்பதில்லை, அவன் எதையோ எதிர்பார்த்து மௌனமாக அழைகிறான். அவனை கடைசி வரை நேசித்து இறந்த நாயின் முகத்தை அவன் தரிசித்திருக்கிறான். அந்த முகம் எதிர்பாராததின் அதிர்ச்சி. சுமந்து வெளியேறி இருக்கிறது, சுமந்து வெளியேறி இருக்கிறது. அந்த கண்கள் கருணை நாடி பூஞ்சிகளாயிருக்கின்றன. அவனது நினைவுகள் அவனை கைவிட்ட நிலத்தில் வீழ்ந்து கிடக்கின்றன. அவனது சந்தோஷம் வரலாறாகவும் அவனது இசை ஒப்பாரி தகடுகளாகவும் பின் ஒரு காலத்தில் நமக்கு விற்கப்படும். அவனது சகோதர சகோதரிகள் காதலிகள் அவனின் இருப்பை அவனது எதிர்ப்பிற்கான தங்கள் ஒரு நாள் சம்பளம் சேர்த்த விடுப்பில் அவசரமாக ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். அவன் எதற்காக எப்போதும் சிரித்தபடியே அழுகிறான் என்பதில் அவன் சொல்ல நினைக்கும் ஏதோ ஒன்று இருக்கக்கூடும், அல்லது அவன் சொல்ல விரும்பாதும் நமக்கு அதற்கு நேரமில்லை. நன்றி தோழர்களே. அவள் மடியில் இருத்தியிருந்தாள். நட்சத்திரம் என்பதாக அறியப்படும் எந்த அடையாளமும் அற்று அவலட்சணமாக இருந்தது அது. முக்கியமாக அதன் முனைகள் தேய்க்கப்பட்டு மழுங்கி இருந்தன. அதை மீண்டும் வான் அழைத்து போக அவள் யோசித்ததை கேலி பேசுகிறீர்கள். அவள் குழந்தை, கனவுகளில் உலகை கடக்கும் மாபெரும் பயணி. அவள் ஒருபோதும் உங்கள் கண்களை சந்தித்ததே இல்லை. அது குறித்தும் உங்களுக்கு சுய புலம்பல் இருக்கும். அவள் கனவுகளுக்குள் புகுந்து எரிந்த அக்கல்லை நட்சத்திரமாக்க ஆரம்பித்தாள். அவநம்பிக்கையுடன் அமைதியற்று அவள் மடியை வெறுக்க ஆரம்பித்திருந்தது அந்த எரிந்து போன கனவு. பெரும் குளிர்ச்சி ஒன்றை, பெரும் புயல் ஒன்றை, பெரும் வெப்பம் ஒன்றை, பேரழிவு ஒன்றை கனவுகளுக்குள் நிகழ்த்தும் அதிசயம் அறிந்திருந்தாள் அவள். சொர்க்கங்கள் ஸ்தம்பித்து போயின. அவளின் கனவில் கடவுளை அவள் மேய்த்து கொண்டிருந்தாள். சிலிர்த்தது அந்த எரிந்த கல்லுக்கு. அதன் முனைகள் கூறுற்றன. அதன் வெளிச்சம் கண் கூசுவதாய் மீண்டும் ஆனது. கனன்றது அதன் இதயம் நன்றி பெருக்கில். அவள் இமையாது இருந்தாள். அவள் கனிந்த முகம் அவளது மடியில் புதைந்திருந்தது. அந்த நட்சத்திரம் அவளை முத்தமிட்டு சொன்னது, படைத்தாய் நீ என்னை என் மகளே. கடவுள் உணர்ச்சி பெருக்கில் அழுது கொண்டிருந்தார். அவள் இறந்து போனவள் என எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்பது நிச்சயமாக அவருக்கு புரியவில்லை. தவிர அவர் எப்போதும் உங்களை புரிந்து கொள்ள விரும்பியதும் இல்லை. அவர் கடைசியாக ஆமென் சொன்னது அந்த சிறுமியின் மடியில் நட்சத்திரம் ஒன்று உயிர்த்த போதுதான். எரிந்து விழுந்த கல். ஆசை தீக்குளிக்கிறது. காட்சிகள் தூசுபடிந்திருக்கின்றன. வார்த்தை குளம் ஆறாகி கடலாகி கிணறாகி உள் இழுத்து இறப்பை கேட்கிறது. முகங்கள் ஊளை ஒலியின் நவரசம் சுமந்தபடி அச்சுறுத்துகின்றன. சுற்றிலும் படர்ந்திருக்கும் கொடி ஒன்றின் ஒரு இலை கூட காற்றில் ஆட மறுப்பது சோர்வை தருகிறது. பொய்யென அலையும் வானர வாள்கள் உலகை மறுபடி கலைத்து முகம் நோக்கி விசிறி அடிக்கின்றன. அருவியின் அணைப்புக்குள் நாவரலும் தாகம் பற்றி சொன்னால் கண்ணீர் வரும். நாம் அறிந்தவைகள் எல்லாமும் அசையும் மேகப்படலம் ஒன்றின் வேகம் நம்மை தனியே உட்கார்ந்து ஓலமிட வைக்கிறது. தொப்புள் சுழியில் மார்புகளின் மையத்தில் தொடைகளின் நடுவே துருத்தும் ஞாபகங்களை ஒரு காட்டை எரியூட்ட மட்டுமே உபயோகிக்கலாம்.
கசங்கிய ஆசைகளின் சாம்பலாய் மேடிட்டு இருக்கும் மலையில் இன்னும் ஒரு ஆசை தீக்குளிக்கிறது. நம்பிக்கையற்ற கடவுள் தம்மைத்தாமே சாட்டையால் அடித்து கொண்டு சுற்றுகிறார். இன்னொரு கவிதை படிக்கலாமா? இது கவிதை எனில் அது, இது வசனம் எனில் அதுவே, இது வசன கவிதை எனில் அது மாத்திரமே, இது காதல் என்பவருக்கு இது சூத்திரம், இது இப்படி ஆரம்பிக்கிறது அதுவாக. யாரேனும் ஒருவருக்குள் அது கனல ஆரம்பிக்கும் போது அந்த உணர்வு ஏற்படுத்துகிற அது சிருஷ்டிக்கிற ஒரு புதிய உலகம், ஒரு அடர்ந்த கால்படாத கானகம் போன்றது. அங்கே நம்பிக்கை மழை எப்போதும் பெய்து கொண்டே இருக்கிறது. உற்சாக காற்றின் தொடர்ந்த முத்தத்தில் மன இலைகள் அசைந்தபடிக்கே இருக்கின்றன. மன வியாதிகள் அங்கே இல்லை, பொறாமை இல்லை, கடும் சினம் இல்லை. ஒரு பறவையின் இறகை போல எந்த ஒரு அன்றாட துயரங்களிலிருந்தும் லாபகமாக வெளிவந்துவிட முடிகிறது. கனலும் அந்த உணர்வு நம்மை மற்ற அனைவரையும் அதீதமாக நேசிக்க வைக்கிறது. கனலும் அந்த உணர்வு நம்மை அணுகும் மற்ற அனைவருக்கும் அற்புதமான அருகாமையை அளிக்க உதவுகிறது. கனலும் அந்த உணர்வு நம்மை நாள்தோறும் விழித்தபடிக்கே இருக்க வைக்கிறது. உள்ளே கனலும் அந்த உணர்வை நாம் விதவிதமாக காணும் இடமெல்லாம் ஏற்றி வைக்கிறோம். கவிதைகளாக, கதைகளாக, புரட்சிக்கான வீரியமானதொரு குரலாக அவை நாம் காணும் இவ்வுலகை பெரும் நெருப்பென சூழ்கின்றன. அந்த கனவை, அந்த கனலை நாம் உள்ளே பொத்தி பொத்தி வளர்க்கிறோம் என்பதில்தான் இவை எல்லாமே நிகழ்கிறது. அந்த கனலை நாம் நம் உயிரூட்டி வளர்க்கிறோம் என்பதில்தான் அதன் வலியும் நீள்கிறது. எனினும் அந்த வலி நம்மை உயிர்ப்புடன் ஆள்கிறது. உலகில் வேறெந்த வலியும் படைப்பதில்லை. வலியால் நாம் வாழ்கிறோம், வலியால் நாம் வாழ்கிறோம். நம் வலியால் நாம் உலவும் இந்த உலகிற்கு வெளிச்சம் அளிக்கிறோம். அந்த வலியை தரும் உள்ளே கனலும் உணர்வை காதல் என்று ஒற்றை வார்த்தையில் அழைப்பது, பிரபஞ்சம் என்று அழைத்து இந்த உலகின் உணர்வை, வாழ்தலை அடக்கிவிட முயல்வதுதான். எப்படி வேண்டுமென்றாலும் அழைத்து கொள்ளலாம் நமக்கான அந்த உணர்வை. நாம் அந்த உணர்வோடு தொடர்ந்து இருப்பதை பற்றிய துளி குற்ற உணர்ச்சியும் ஏற்படாத வரை. குற்றமான காதல்கள் நிறைய உண்டு. அவை அனைத்தாலும் இன்னமும் காதல் என்ற உணர்வை குற்றப்படுத்தவே முடியவில்லை. இன்னும் ஒரு கவிதை. நீங்கள் தனிமையில் இல்லை என்பதை மற்றவர்களுக்கும், நீங்கள் தனிமையில் சாகிறீர்கள் என்பதை உங்களுக்கும், உங்கள் முன்னிருக்கும் நிறைய மது போத்தல்கள் ஞாபகப்படுத்துகின்றன. சற்று முன் உங்களின் காதலி சொன்னாள், நல்லது, உனக்காக நான் எல்லா சௌந்தரியங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு காதல் அல்லது ஒரு நீண்ட உறவு அல்லது நீ தேவையிருக்கும் என்று நினைப்பதற்கு இல்லை. நிறைய மது போத்தல்கள் காலியாகின்றன. உடலை கெடுக்கும் தானே என்று மிக மெதுவாக சில குரல்கள் இறைஞ்சுகின்றன. அவர்கள் உங்களின் காதலியாயிருக்கக்கூடும். நீங்கள் குடிக்க அனுமதி அளிக்கும் ஒரு பெயரை நீங்கள் மிகவும் நேசிக்கக்கூடும். தாங்கள் மிகவும் நேசிக்கும் யாரையும் அவர்கள் குடிக்க அனுமதிக்க விரும்புவதில்லை. தனிமையில் சாவதை குடிப்பதில் துரிதப்படுத்த நீங்களும், தனிமையில் சாவதை காதலின் பெயரில் தாமதப்படுத்த அவர்களும் தனித்தனியே முயல்கையில், கடைசியாய் நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள் உங்களை காதலிப்பவர்களிடம், நீங்கள் காதலிக்கிற ஒரு பெண்ணை பற்றி. இப்போது எல்லா பக்கமும் மௌனம் குடியேறுகிறது. மேலும் மது போத்தல்கள் கொண்டு உங்களை நிறைக்க ஆரம்பிக்கிறீர்கள். இதை நிறைய பேர் படிக்கிறார்கள் உங்களின் காதலியை தவிர. எதுவும் முடிந்த பாடில்லை பிதாவின் கணக்குக்கு.
இன்னும் ஒரே ஒரு கவிதை, முத்தமிடுவது குறித்து. உச்சத்தில் ததும்பி உடைகிறது என்னுடனான உரையாடல் ஒவ்வொரு முறையும். உச்சத்தில் ததும்பி உடைகிறது உன்னுடனான உரையாடல் ஒவ்வொரு முறையும். வெளிச்சக்கீற்றை வீசி மறைகிறது உன்னுடனான நேசம் ஒவ்வொரு முறையும். இரவின் கனவில் பகலும் பகலின் பொழுதில் இரவும் மாறி மாறி அழுத்துகின்றன. வார்த்தைகள் கொட்டுகிற நொடியில் கொஞ்சம் கண்ணீர் மல்கிவிட்டு சும்மா கிட என்கிறது மனது. அர்த்தமற்றவற்றை பேசி பேசி அர்த்தமற்றவற்றை எழுதி எழுதி கரைகிறது காதலும் உயிரும். நீ இந்த முறையாவது இந்த ராட்சசனை முழுதாக கொன்று போடு. அடுத்த பிறப்பொன்றில் பார்த்து கொள்ளலாம் நாம் முத்தமிடுவது குறித்து. ஒரு 2 நிமிஷம் பேசலாம் நினைக்கிறேன். இன்னும் சமயம் இருக்கிறதுனால இந்த மைக் வேலை செய்யலையோ? வேலை செய்தா கேட்குதா? உணர்ச்சி வசமாக படுற மாதிரி நெகிழ்ச்சியெல்லாம் பேசுனீங்கன்னா உதச்சி விடுவேன்னு சொல்லி கவிதா சொன்னதுனால நான் வந்து அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகலை. ஒரு சில கவிஞர்களை வந்து கவிஞர்களை சமூகம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும் 1-2 விஷயம் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அதோட இதையும் இடைச்சர்களாக சொல்லிடலாம். குமார் இறந்தபோது நான் அதுக்கு போகலை. அதுக்கு சொன்ன நான் சொன்ன ஒரே காரணம், 2 பாடியாக எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு. அதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை ஒரு இடைச்சர்களாக நீங்கள் மனசில் வச்சுக்கணும். எந்த அளவுக்கு குமாரை நான் நேசித்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது அது நடந்திருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் போகல. அப்போது குமார் இறந்தபோது பல முகநூல்களில் வந்து பல பேர் எழுதியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் எழுதியிருந்தது ரொம்ப எனக்கு இந்த சமூகம் எப்படி கவிஞர்களை எதிர்கொள்ளுது பார்க்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு குறியீடாக தெரிஞ்சுது. குடித்து வந்து செத்து போயிடுறாங்க. அவள் அது வந்து அது சமமாக அவர் சொல்லியிருந்தார். ரொம்ப ஒரு பிரமுகர் அவர். குடிக்கிறது வந்து எப்படி ஒரு கேடான விஷயம், மரணத்தை சீக்கிரம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், அதை வந்து எப்படி தவிர்க்கணும், எப்படி வந்து பெருசுங்கள்லாம் வந்து உசுரோடு இருந்துக்கிட்டு சின்ன பசங்களுக்கெல்லாம் குடியை கொடுத்து சீக்கிரம் அழிச்சிடுதுங்க, குடியால் வந்து எவ்வளவு சமூகத்துக்கு தீமை அப்படின்னு. அதை படித்தபோது எனக்கு ரொம்ப ஃபன்னியாக ஒரு விஷயம் தோணுச்சு. ஒரு உதாரணமாக தான், ரமண மகரிஷிக்கிட்ட போய் நீங்கள் வந்து கோமணம் கட்டிகிட்ருக்கிறது வந்து ரொம்ப இன்டீசெண்டாக இருக்குது, நீங்கள் வந்து ஆலன் சாலி சட்டையும் இந்த இந்த மாதிரி இந்த இது பேர் என்ன இது மாதிரி இந்த லூயி ஃபிலிப் ஷர்ட்டும் போட்டுங்க, வேனூசன் பேண்ட் போட்டுங்க, அதான் டீசெண்டாக இருக்கும்னு சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனமோ. அப்படி ஒரு முட்டாள்தனமாக வளர்றோங்கிறது கூட இந்த மூடர்களுக்கு தெரியலையேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மூடர்கள்லாம் பிரமுகர்களாக வேற இருக்கிறாங்க. ஒரு காமன் மேனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏண்டா மூடா, ஒரு காமன் மேனும் ஒரு கவிஞனும் ஒன்றா? ஒன்றும் இல்லை, ஜெயலலிதாவுக்கு வந்து நோபல் அவார்டு கொடுக்கணுங்கும் போது எனக்கு வந்து ரெமி மார்டினை ஒரு 5-6 பாட்டில் வாங்கிட்டு வந்து நான் குடி குடி குடின்னு குடிச்சு செத்துடலான்னு தோணுச்சு. சமூகத்தோட மேட்னஸை, யூ ஆர் மேட், யூ பீப்புள் ஆர் மேட், உங்களோட மேட்னஸை நான் வாங்கிக்கிட்டு குடிச்சிட்டு எழுதுறேன், இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், இல்லை செத்து போயிடணும். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன அந்த மேட்னஸ். பேப்பர் எடுத்தா இது மாதிரி 100 கணக்கானது உங்களோட சென்சிபிலிட்டியே கொன்னுடும். எனக்கு அதுக்கான தைரியம் இல்லை, சுரணை உணர்ச்சி இல்லை. அதனால நான் மாடு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் நாவல் எழுதிக்கிட்டு. ஒரு கவிஞன் அந்த மேட்னஸ் எல்லாம் உள்ளே வாங்கி குடிச்சு எழுதி செத்தான். அது உன்னோட சமூகத்தோட விஷயம்டா அறிவுட்டவனே. பேர் கூட சொல்லுவேன், அவரை தாக்குறாரு, ஏற்கனவே ஒரு புக்கை கிழிச்சு போட்டேன்னு ஒரு பேரா போச்சா, அதனால நான் வந்து பேரலாம். இது சமூகத்தோட பேச்சு, சமூகத்தோட பேச்சு. மனுஷபுத்திரன் பற்றி அப்படி தான் சொல்லுவாங்க. கவிஞனை வந்து கவிஞன் யாரு, இந்த சமூகத்தின் மனசாட்சி அதெல்லாம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற மேட்னஸை வாங்கி அதை வந்து அதை வந்து படைப்பாக மாற்றி கொடுக்குற ஒரு பெரிய ப்ராசஸில் அவன் செத்து போயிட்டு இருக்கான். அப்படிதான் ஆர்த்தர் ராம்போ எல்லாருமே. அப்போ அந்த மாதிரியான பல போயட்ஸ் செத்து போயிட்டு இருந்தானு,
சென்சிபிலிட்டி பொறுத்த விஷயம் இது. அந்த அப்போது இந்த சமூகம் வந்து ஒரு ஒரு சகிக்கக்கூடியதாக இல்லைன்னா இல்லாத பட்சத்தில் இந்த மேட்னஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை வந்து அந்த அந்த மடப்பயல்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. என்ன மற்றபடி இன்னும் பல கவிதைகளை நான் படிக்கணும்னு நினச்சேன். இன்னும் நிறைய நண்பர்கள் பேச வேண்டியிருக்கிறதுனால விடைபெறுறேன். வணக்கம். நம்ம முதல்ல கேட்டது அந்த பீத்தோனோட மூன்லைட் சொன்னார், அது வந்து ஒரு ஷார்டட் வெர்ஷன். நீங்கள் வந்து நேரம் இருக்கும்போது அந்த பீத்தோவனோட மூன்லைட் சொன்னார்டா கேட்டிங்கன்னா, இந்த குமரகுருபரனோட கவிதைகளுக்கு உள்ளே போகிறத வந்து அதை அந்த அந்த பேரலல் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இசையோட எங்கள் மாமாவோட கவிதையை படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் மாமாவுக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். நைட்டில் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் எடுத்திங்கன்னா கூட இப்போ எங்கேருந்து தான் அந்த பாட்டெலாம் பிடிப்பாருன்னு தெரியாது, ஷேர் பண்ணிகிட்ருப்பாரு. இன்னொன்று வந்து மறுபடியும் முதலிலிருந்து ஆரம்பிக்க முடியாது. அந்த கவிதை தொகுப்பில் பேசும்போது தனக்கு டிஜேவாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இசையோட இருக்கிற மனுஷனுக்கு, இசையாகவே இருக்கிற மனுஷனுக்கு இசையோட கவிதையை வாசித்ததுக்காக சாருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். கவிதையை வாசிக்க தீபலட்சுமி அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு முதல்ல நான் என்ன நானே கேட்டுக்கிறேன். இங்க வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் கவிதா. இந்த பொசல் வந்து எதிலாவது அடங்க முடியும் என்றால் அது ஒரு ஞானம் நுரைக்கும் போத்தலாகத்தான் இருக்க முடியும் என்று நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா ஒரு புயல் மாதிரி. ஸோ குமாரை பற்றியோ கவிதையை பற்றியோ எனக்கு ரொம்ப தெரியாதுன்னு சொல்கிறது கூட கவிதா முன்னாடி பயமாக இருக்குது. ஆனால் அதான் உண்மை. பட் கவிதா மூலமாக இப்படி ஒரு ஆளுமையை பற்றி அறிந்து கொண்டதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அதுக்கு மேலே நான் ரொம்ப சொல்ல விரும்பலை. அவரோட கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அவரை எனக்கு ரொம்ப பரிச்சயமெல்லாம் இல்லை, பட் எல்லாரும் சொன்ன மாதிரி கொஞ்ச கால பரிச்சயத்திலேயே ரொம்ப அன்பாகவும் நெருக்கமாகவும் பழகக்கூடியவர். நமது சமூகம் குறிப்பாக பெண்கள் அப்படி பழகக்கூடிய ஆள்களை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடையவே தான் பார்க்க கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த எச்சரிக்கைக்காக நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன், அவ்வளோதான். நான் மிகவும் ரசித்த கவிதை முன்னாடியே எதையோ யாரோ ஷேர் பண்ணப்போ படிச்சிருக்கேன். ஸோ அதுதான் நான் இப்போ படிக்க போகிறேன். பெருமழை உண்டா அங்கே, மிக கொண்டாட்டமான பூமி ஒன்றுக்கு அழைத்துச் செல் என்றேன் என் குழந்தையை. மரங்களின் துளைகளில் காற்றிசைக்கும் கான பூமி, அங்கே பூக்கள் நீதி சொல்லும், வேர்கள் கதை பாடும், விளையாதபடிக்கு நிறையும் நிலங்கள், கரை அறியாதபடிக்கு நகரும் நதிகள், மின்மினிகளின் வெளிச்சத்தில் கொட்டாவி விட்டபடி விழுங்க காத்திருக்கும் முதலைகள், மானின் கொம்புகளில் குரங்குகளும், குரங்குகளின் வால்களில் யானைகளும், யானைகளின் தந்தங்களில் மேகங்களும் என்று அடுக்கியது குழந்தை. பெருமழை உண்டா அங்கே என்றதற்கு மழைதான் பூமியே அங்கு என்றது. யார் இருக்கிறார்கள் அங்கே என்ற என் மற்றொரு கேள்விக்கு வியந்தபடி குழந்தை சொன்னது, இப்போதைக்கு நீயும் நானும் தான். மகிழ்வுடன் நான் குடிக்க ஆரம்பித்தேன். நன்றி, வணக்கம். கவிதையை வாசிக்க ஆனந்த் அவர்களை அழைக்கிறேன். இருக்கும் வணக்கம். நான் பேச நினைச்ச கவிதையை யாருமே படிச்சுட்டாங்க, அதனால பலரும் அவங்களுக்கு குமார் வரிகளை பிடிச்ச கவிதை சொன்னாங்க. இப்போ குமாருக்கு பிடித்த ஒரு வரியை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். காண்பதெல்லாம் மறைமென்றால், மறையுமதென்றால் காண்பமன்றோ அப்படின்ற வரி ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் குமார் அந்த நொடியில் என்னால் பார்க்க முடியுது. எங்கே கொண்டாட்டம் இருக்கோ, எங்கே தமிழ் இருக்கோ, எங்கே மகிழ்ச்சி இருப்போ இருக்கோ, அங்கே குமாரை பார்க்க முடியும். அந்த விதத்தில் இந்த செகண்ட் என்னால் குமாரை பார்க்க முடியுது. குமார் கவிதையில் நம்ம அடிக்கடி நிறைய பார்க்குறதுனால பூக்களை பற்றி நிறைய படியிருப்பார். அப்புறம் கனவுகளை பற்றி நிறையா சொல்லியிருப்பார். இப்போ அந்த விதத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை சொல்லணும் ஆசைப்பட்றேன். கனவொன்றை வாழ்ந்தேன், மீளவே இல்லை.
வழியிலிருந்து தப்ப முடியாத ஒரு சிறுதீவு அக்கறையற்ற கடலில் மிதக்கிறது. நினைவு பாசி பூத்திருக்கிறது அவலத்தில். நனவு அத்தனை சுகமாக இல்லை யாருக்கும். இந்த கதை ரொம்ப பிடிச்சது. இல்லை அவட்ட பிடிச்சது என்னென்னா, அந்த புதிய புதிய வார்த்தை சேர்க்கைகள், இந்த நினைவு பாசி அந்த மாதிரி நிறைய வார்த்தைலாம் சேர்த்துருப்பார். ஸோ இந்த மாதிரி அவர் பிடிச்ச கவிதான், எல்லாமே பிடிச்ச கவிதை தான். குறிப்பாக இந்த கவிதை எனக்கும் பிடித்த கவிதை. மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். கணவொன்றை வாழ்ந்தேன் மீளவே இல்லை. வழியிலிருந்து தப்ப முடியாத ஒரு சிறுதீவு அக்கறையற்ற கடலில் மிதக்கிறது. நினைவு பாசி பூத்திருக்கிறது ஆழத்தில். நனவு அத்தனை சுகமாக இல்லை யாருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த கவிதையை வாசிக்க திரு அருணாச்சலம் அவர்களை அழைக்கிறேன். ஞானம் நிறைக்கும் போத்தல் கவிதை நூலை பற்றி குறைஞ்ச ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலாக நேர்லேயும் தொலைபேசியிலையும் குமார்கிட்ட நிறைய விவாதம் பண்ணியிருக்கேன். குமார் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அது சாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதில் வந்து இப்போ கூட சாரு சொன்னாங்க, ஒரு கவிஞனை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அது சார்ந்து குமாரை ஒரு கவிதை எழுதியிருக்கார், ஞானத்தின் பொருட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எவ்வளவோ சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறோம், பதிலுக்கு அவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத குமார் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். ஞானத்தின் பொருட்டு. கனத்த மௌனத்தை ஞாபகப்படுத்தி அலையும் எருமைகளின் கனவை பாடுகிற ஒருவனை நீங்கள் புறக்கணிக்கக்கூடும். கனவுகளை பாட கேட்பது குறித்தான எருமைகளின் அக்கறையின்மையில் தன் காலத்தை தொலைக்கிறான் அப்பாடகன். அவனது கோபம் எருமைகளின் மேல் அமர்கையில் அவை நீருக்குள் தம்மை புதைத்து கொள்கின்றன. சேற்றின் நெடி நிரம்பிய எருமைகளின் தோல் சிலிர்த்து கொள்ளும்படியான தருணங்கள் உண்மையில் எந்த பாடலின் வரிகளிலும் இல்லை. தவிர எருமைகளின் கோபத்தை வழிமறிக்கும் ஒரு பொழுது இன்னும் அறியப்படவில்லை. அவற்றின் காலடி தடங்களில் புரளும் ஞானம் கானகமென மற்றொரு பாடலை அவற்றிற்காக உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறது. ஞானத்தை ஞாபகப்படுத்த உதவும் ஒரு பாடலுக்கு பல நேரங்களில் எருமைகளை தோதுவானவை. எனினும் புறக்கணிப்பை தாம் அறிந்த ஞானத்தின் பொருட்டும் எருமைகள் பெரிதுபடுத்துவதில்லை. காலத்தின் கவிஞன் குமார், நன்றி. உணர்ச்சி வசப்படாமல் இந்த மாலை பொழுதை கடந்து விட வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த அறைக்குள்ளே நுழைந்தேன். ஏன்னா இந்த புத்தகம் முதன் முறையாக வெளியிடப்படும் பொழுது அந்த சமயத்தில் தான் குமார் எனக்கு அறிமுகம். 2 தடவை அப்போது தொலைபேசியில் பேசியிருக்கிறாரு. இந்த கவிதைகள் குறித்த உரையாடல்கள் சில கணங்களில் இருவரிடையே நடந்ததுண்டு. முழுக்க நான் ஜட்ஜ்மெண்டலாக மனுஷங்களை அப்படியே ஏற்றுக்கிற, தன்னை முழுமையாக ஏற்றுக்கிட்டவங்களுக்கு தீர்ப்புகளற்று கொடுக்குற ஒரு மனிதனை நான் குமார்கிட்ட தான் முதல் முறையாக பார்த்தேன். அதிகமாக நான் அவர்கிட்ட பழகினதில்லை, ஆனால் என் மேலே ரொம்ப மதிப்பும் பிரியமும் ஒரு நேசமும் வச்சிருந்த அற்புதமான ஒரு நண்பன். இந்த கவிதையை வெளியீட்டு விழாவில் பேசினப்ப வெளிப்படையாக சமூகம் சார்ந்த விஷயங்களை கவிதை முன்வைக்கலன்னு கூட கவிதை வெளியீட்டில் பேசின ஒரு நண்பர் கருத்து தெரிவிச்சிருந்தார். அது குறித்து நானும் குமாரும் பேசினப்போ ஒரு காஃபி கோப்பையிலிருந்து குண்டூசி முனை வரை எல்லா விஷயத்துலேயும் கால் இடறி விடுற கல்லிருந்து சமூகத்தை சேர்த்து பார்க்காம குமார் வந்து சிந்திச்சதே கிடையாது. வெறும் அகவயமான கவிதைகள்னு அவருடைய இதை வந்து அவருடைய அந்த படைப்புலகத்தை சுருக்கிடவே முடியாது. என்ன கேட்டால் வாழ்கிறதுக்கும் வாழ்ந்ததுக்கும் படைப்புக்கும் ஒரு சின்ன இடைவெளி இல்லாமல் இருந்த அது கவிதாவுடைய ஒரு அப்ஜெக்டிவ் தான். இந்த ஒரு ஒரு செகண்டுக்கு நான் கடன் வாங்கிக்கிறேன். அதிரூபன் தான் அவர்.
அவருடைய கவிதைகளை விமர்சனம் பண்ணுறதுக்காக அதை ஒரு கட்டுரையாக எழுதி நான் வாசித்த அந்த மாலைக்கும் இன்றைக்கி இங்கே நின்று இசையுடைய பின்னணியில் சாரு வாசித்ததுக்கப்புறம் நான் நிற்கிற இந்த மாலைக்குமான இந்த இடைவெளியும் அந்த மன உணர்வுகளும் முற்றிலும் என்னை வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போகுது. குமாரோட நெருங்கி நின்று நான் ஒரு புகைப்படம் கூட எடுத்ததில்லை. அந்த கடந்த கூட்டத்தில் எடுத்த ஒரே ஒரு புகைப்படத்தில் நான் அவரை அப்படி பக்கத்தில் வாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும், அவர் தள்ளி நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த புகைப்படம். இன்னும் கொஞ்சம் இந்த மனிதனோடு நம்ம நெருங்கி அவருடைய அந்த உலகத்தை தெரிஞ்சிருந்திருக்கலாம், அன்பை முழுமையாக பகிர்ந்திருக்கலாம், பருகியிருக்கலான்னு நான் ஆதங்கப்பட்ட ஒரு மரணம் அவரோடதுன்னா, ஒரு அற்புதமான மனுஷி அந்த மனிதரை சாவு என்ற ஒன்றிலிருந்து அந்த சாவுக்கு முழுக்க கொடுத்து விடாமல் நினைவுகளின் மூலமாக ஒரு அற்புதமான மனுஷி வாழ வைக்க முடியுங்கிறத நான் இப்போ தான் கவிதா மூலமாக பார்க்குறேன். ஏன்னா எனக்கு மரணம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பர்சனல் லாஸாக என்னுடைய தந்தையினுடைய மரணத்தின் ஒரு அனுபவமாக வாச்சப்போ நான் முழுக்க இதுக்கு எதிர் திசையிலேருந்து அதை எதிர்கொண்டேன். 1.5 வருஷம் ஒரு பிச்சியாக இருந்தேன். வேலையை பற்றியோ குழந்தைங்களை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் முழுக்க முழுக்க அந்த மரணத்தில் உள்ள தோஞ்சு முழுக்க ஒரு அதை ஒரு துக்கமான அனுபவமாக எவ்வளோதான் ஒரு வெளியே வர நினச்சாலும் முடியாமல் ஓஷோவை பிடிச்சி ஜென்னை பிடிச்சி தாவோவை பிடிச்சி சித்தர்களை பிடிச்சி கடைசியாக எப்படியோ கொஞ்சம் வெளியே வந்தேன்னு நினைக்கிறப்போ இந்த மனுஷி எப்படி அன்பினாலையும் காதல்னாலையும் ஒரு ஒரு மனிதனை ஸ்தூலமாக தினமும் நம்மளை நினைக்க வைக்கிறா. இருக்காரு, பேசிகிட்ருக்காரு, செய்கிறாரு, சிரிக்கிறாரு. அந்த இடைவெளியே இல்லாமல் ஒரு மனுஷியால் எப்படி அந்த காதல்னால் சாதிக்க முடியுது, முடிஞ்சுது, இன்னும் முடியும் அப்படிங்கிற ஒன்று தான் இன்றைக்கு மாலைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். நிறைய கவிதைகள் இருக்குது எனக்கு பிடிச்ச குமாருடைய கவிதைகள். ஒரு 1-2 நான் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அருந்திய பின்பும் ஒரு காப்பி கோப்பையில் என்ன இருக்கிறது? ஒரு காப்பி அருந்தும் பொழுதை பற்றி பேச யாருக்கும் என்ன இருக்கிறது? ஒரு காப்பியை விழிக்கையில் ஏதேனும் இருந்திருக்கக்கூடும் யார் மனதிலும். எனினும் ஒரு காப்பி அதை சொல்லிவிட முடியுமா? ஒரு மரத்தடியில், ஒரு டிரைவின் பொழுதில், ஒரு நடைப்பொழுது யதார்த்தத்தில், அல்லது ஒரு அடுக்களையில், அடுக்களையின் போது நிறைவது அதன் நறுமணம், அதன் கசப்பு, அல்லது கொஞ்சம் தூக்கலான இனிப்பு, அல்லது பாலின் சுவை, அல்லது காப்பியின் மணம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டாலும் ஒரு காப்பியை ஒரு அந்நியருடன் அருந்துவது பற்றி யோசிக்கும் பொழுது ஒன்றில் தூரம் நிறைகிறது. தூரத்தின் ஆற்றாமை என்பதை காப்பி அருந்துவது எனவும் கொள்ளலாம். காப்பி அருந்திய பின்னும் நீடிக்கும் தூரத்தை காதல் என்றும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை இருக்குது, அது அடுத்த தொகுப்பில் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் எனக்கு வாசிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். கம்யூனிஸ்ட் அறிக்கை. இப்படி ஒன்று சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் அவ்வளோ பேஷனேட்டாக அவ்வளோ மேட்னஸோடு இதில் இருந்திருக்கணும், இந்த உலகத்தில் இருந்திருக்கணும். படிச்சிருக்கோம் நம்ம ஷெல்லியை, எல்லாரையும் பற்றி எல்லா விதமான தலைகீழ் விகிதத்துடனும் கலகத்துடனும் பேரன்புடனும் எல்லாத்தையும் பற்றி எல்லா ஐரோப்பிய இதில் படிச்சிருக்கோம். அது ஒரு வாக்கிங் எக்ஸாம்பிளாக இந்த மனுஷன் இருந்துட்டு போயிருக்காரே அப்படிங்கிறத இதில் இருக்கிற இந்த 2வது தொகுப்பில் இருக்கிற நிறைய கவிதைகள் எனக்கு நினைவூட்டுச்சு. எனது காதலிகள் சிக்கலானவர்கள், அவர்கள் ஏற்கனவே காதலித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை அவர்கள் தவிர யாரும் பொருட்படுத்த போவதில்லை என்பது அவர்களுக்கு ஒரு சிசு சுமப்பது மாதிரி எளிதானது. அவர்களும் நானும் அவர்களுடைய காதலர்களை பற்றி பேசுகையில்
வாழைப்பான அவர்களது எழில் குறித்து நான் பிதற்றுவேன். மிக எளிதாக மீண்டும் உரையாடல் அவர்களது காதல் குறித்து தொடர தெரிந்து வைத்திருக்கிறார்கள். கோபமுடன் நான் இறக்க கைகூப்புகையில், உனக்கு முன் நான் இறப்பேன் என்கிறார்கள். யாருக்காவது நாம் உயிரோடு இருக்க வேண்டி அமைகிற உலகத்தை படைத்தவன் பெயர் தேவன் எனில், ஜோதி ஒன்று அணையாமல் எரிகிறது, அது நாம் என்றறிவோம். வாடாமல் இருக்கும் காதல் ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கை. இன்னும் ஒரே ஒரு கவிதை தான். யசோதரையின் கச்சை. மூங்கில் கணுக்களில் தங்குகிற நீர் போல உடலெங்கும் சிதறி கிடக்கிறது முத்தத்தின் ஆசை. எவ்வளவு பெற்றாயிற்று, எவ்வளவு கொடுத்தாயிற்று. புதிய உதடு, கனிந்த மார்புகள், இடை நெகிழ்வு, அடிவயிற்றுச் சரிவு, தொடைகளின் பரிமாணம், கால்களின் நீளம், எல்லாவற்றிலிருந்தும் மனதை விலக்கி தனித்து அமர்கையில் இரு விழிகள் ஒளிர்ந்து அணைக்கின்றன தவத்தை. அடுத்த முறை பிறக்கும் போது பெண்ணாகவே அமைதல் குறித்து புத்தர் வேண்டிக் கொள்கையில் யசோதரையின் கச்சை அவிழ்கிறது. விட்டு போன நண்பனுக்காக. நண்பன் புத்தன் அல்ல. குமார் அளவுக்கு பெண்களுடைய உலகத்தை உள்ள வாங்கி அவர்களுக்கான மொழியில், அதே சமயம் தனக்கான ஒரு கவிதை தடத்தோடு பேசிய, எழுதிய, வாழ்ந்த ஒரு கவிஞன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய அந்த இரண்டாம் தொகுப்பிற்கு நான் பேசிய உரையினுடைய அந்த நிறைவு பகுதியை வாசித்து விட்டு நான் விடைபெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதீத கோபத்துடனே நீ திட்டினாய். அகலமான உனது கண்கள் இன்னமும் அகலமாக விருந்திருக்குமே என்கிற நினைப்பில் முகம் முழுவதும் நிறைந்த சிரிப்பு செவ்வானத்தை கொணர்ந்து அழிக்கின்றது. நான் ஆண் என்பதை வெட்கமற்றவன் உனது காதலன் ஆணாகவே சிரிக்கின்றான். உங்களது புகைப்படங்களில் உனது கண்களில் கண்மை அவ்வளவு அழகாக பொருந்துகிறது என்பதற்காக இருக்கக்கூடும். மிகவும் அகலமானவை உனது கண்கள், காதலை கோருபவை. உனது கோபத்திற்கு இப்பொழுது வரைக்கும் புன்னகைக்கின்றவனை கவனி. உங்களது புகைப்படங்களில் இருந்து எழுந்து ஒரு முத்தமேனும் இட்டுப்போ. முத்தங்களின் அரசி புகைப்படங்களை விட்டு வெளியேறுகையில் ஒரு துண்டு வானம் அழிப்பேன். கோபத்திற்கு இப்பவரை புன்னகைக்கிறவனை எந்த பெண்ணிற்குத்தான் பிடிக்காது. தன் முழுவதும் நிறைந்த சிரிப்பு அவன் ஆண் என்பதை அழிக்கிறது என ஒப்புக்கொள்பவனை எந்த பெண்ணிற்குத்தான் இனிக்காது. அகலமான தனது கண்கள் காதலை கோருபவை என்பதை புரிந்து கொள்பவனை, ரசிப்பவனை எந்த பெண்தான் கொண்டாட மாட்டாள். ஒரு துண்டு வானத்திற்கு முத்தங்களின் அரசி தரும் அந்த ஒரு முத்தம் எண்ணிக்கையில் அடங்குவதா என்ன? முத்தங்கள் அனைவருக்கும். கவிதையை வாசிக்க விநாயக முருகன் அவர்களை அழைக்கிறேன். தொகுப்புல மொத்தம் 55 கவிதைகள் இருக்கு. ஆனா 70 பேர் வந்திருக்கோம். அதனால ஏதாவது ஒரு கவிதையை ரெண்டு பேராவது திரும்ப ரிப்பீட் பண்ணிதாகணும், அது தவிர்க்க முடியாது. குமாரோட ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ், ஒரு ரெண்டு லாங் ஜேர்னி, ஒரு வருஷத்துக்கு மேலே நட்பு, நிறையா சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பாக அந்திமலையில் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் வந்து முதல் வரி வந்து இப்படி தான் இருக்கும். கவிஞர்களுக்கு மரணம் இல்லை, கவிஞர்கள் ஒரு சொல்லாவோ இல்லை ஒரு படிமமாவோ நம்மள்கிட்ட வந்து தங்கிடுறாங்க அப்படின்னு. அதான் உண்மையும் கூட. மனிதர்களுக்கு வந்து நம்ம எப்படி நினைவுகளால் தங்குறாங்களோ, அதே மாதிரி கவிஞர்கள் வந்து ஒரு கவிதைகள், ஒரு சொல் அல்லது ஒரு படிமத்தால் வந்து நம்ம நினைவு கூறிக்கிட்டே தான் இருப்போம். எனக்கு இந்த உலகின் முதல்கள் கவிதை வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த முதல் தொகுப்பில் இருக்கிறது, அதை நான் வாசிக்கிறேன். உலகின் முதல்கள். உலகின் முதல்கள் கடவுள் எரிந்தது மானுடத்தின் மேல். அது ஆப்பிள் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்பிள்களுக்கு இன்றும் என்றும் விலையும் சந்தையும் ஆதரவாளர்களும் இருப்பது பற்றி கடவுள் பார்த்து கொள்ளட்டும். ஆப்பிள்களுக்கு இன்றும் என்றும் விலையும் சந்தையும் ஆதரவாளர்களும் இருப்பது பற்றி
கடவுள் பார்த்து கொள்ளட்டும், அவை அவரின் கற்கள் என்பதால். எனினும் உண்மையில் கல் எனப்படுவது கடவுளின் மேல் எரியப்படுவது. உண்மையில் கல் எனப்படுவது கடவுளின் மேல் எரியப்படுவது என்பது வேதத்தில் அவர் எழுத மறந்த ஒரு வாக்கியமாகவும் இருக்கக்கூடும், எழுத விரும்பாததாகவும். ஆமீன். வணக்கம். குமரகுருபரனை வந்து எனக்கு வந்து சந்திரா மூலியமாக எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து குமரகுருபரன் வந்து நான் 2008-09 வந்து கனவுப்பற்றை மூலியமாக வந்து பார்த்துருக்கேன். அங்கே வந்து அங்கே அவருடைய ஆஃபீஸ் வரும்பொழுது வந்து நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். அப்புறம் அவர் கவிதை எழுதுவாரலாம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நானும் சந்திரா குமரகுருபரன் மூணு பேரும் வந்து என்னுடைய 7 நூற்றாண்டின் குதிரைகள் தொகுப்பை வந்து கொடுக்க போகும்பொழுது அவர் சொன்னார், நானுமே கவிதை எழுதுவேங்க அப்படின்னாரு. நம்ம வந்து கவிதை எழுதுவோம் அப்படின்னா வந்து நம்ம இதுவரைக்கும் எங்கேயும் அதிகமாக பார்க்கல இல்லையா. சரி, நம்ம ஒரு மாதிரி வந்து ரொம்ப சாதாரணமான கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு மனிதராக தான் வந்து அறிஞ்சேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு இருந்தால் நீங்கள் எனக்கு அனுப்புங்களேன் அப்படின்னு அது ரொம்ப ஒரு சீரியஸாக நம்ம நினைக்காம சரி இருந்தால் எனக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் வந்து வீடு போய் சேர்றதுக்குள்ளே வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தார் அவர். அத்தனை கவிதைகளுமே இது வரைக்கும் நான் வந்து எங்கேயுமே வாசிக்கல, ஒரு தனித்துவமாக இருந்தது. நீங்கள் யாருடைய சாயலுமே இல்லாமல் நம்ம நம்பவே மாட்டோம்ல இப்படியான ஒரு மனிதர் வந்து. ஏன்னா இங்கே வழக்கமாக அந்த கவிதை எழுதக்கூடியவங்களுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கும், அந்த தோற்றத்தையும் இதையும் வச்சு நம்ம வந்து ஒரு இடம் போடக்கூடிய இடம் இருக்குது இல்லையா. நீங்கள் வந்து அவர் ஒரு கவிஞராகவே என்னால் வந்து அதை நினச்சி கூட பார்க்க முடியல, அப்படியான ஒரு மனிதராக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ரோடு கிராஸ் பண்ணால் வந்து எதிரெதிர தெருக்கல்ல இருந்ததுனால வந்து அடிக்கடி வந்து குமாரப்பை நான் பார்த்தோம். அந்த 2 வருடங்கள் வந்து தொடர்ந்து நிறைய முறை வந்து கவிதா நிறைய முறை எங்களை பார்த்துருப்பாங்க இரவுகளில். மிகச்சிறந்த ஒரு நண்பர். நீங்கள் வந்து ரொம்ப எல்லா விஷயங்களுமே பேசலாம் அவர்கிட்ட வந்துட்டு. நீங்கள் குறிப்பிட்டு வந்து ரொம்ப யாரையுமே வந்து அது எனக்கு தெரியலை. ஏன்னா குமாரோடைய நினைவுகளை வந்து நம்ம பேசும்பொழுது வந்து நம்மளால் சில விஷயங்களை வந்து நம்பவே முடியாது இல்லையா. நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த 2 வருடங்களை வந்து அந்த தெருவுக்குள்ளே போகவே மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 வருடம் கிட்டத்தட்ட அந்த 1 வருடம் ஆகுது. 2 வருஷமாக அந்த மனிதனை வந்து நான் வந்து அடிக்கடி பார்த்துருக்கேன். வாரத்தில் 2-3 முறை வந்து நாங்கள் மீட் பண்ணோம். தொடர்ந்து நான் அந்த தெரு பக்கமே போக மாட்டேன். அந்த தெருவுக்குள்ளேயே ஒரு வேலை இருந்தாலும் வந்து ஒரு 3 தெரு தள்ளி தான் நான் போவேன். அந்த ஹாஸ்பிட்டல் சைடு நான் போக மாட்டேன். என்னால் இன்றைக்கு வரைக்கும் அதிலருந்து மீண்டு வர கூட என்னால் வந்து அது திராணி இல்லாமல் இருக்கு. ரெண்டு பேரும் நான் டெய்லி வந்து அநேகமாக அந்த இடத்த கிராஸ் பண்ண தான் செய்யணும். இதுக்காக வந்து ஒரு இதெல்லாம் போய் ரொம்ப சுற்றியெல்லாம் வருவோம் நாங்கள் வந்துட்டு. அன்றைக்கி நானும் பிரியா தம்பியும் கூட வந்து இப்போ ஒரு ஒரு கடந்த மாதம் வந்து போனோம். நான் வந்து யதார்த்தமாக வந்து போயிட்டோம். ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ண கூட எங்களால் முடியவே இல்லை. ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த திருவுடைய முனை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு திடீர்னு வந்து என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து நான் அதை பதிவாக கூட போட்டிருந்தேன் நினைக்கிறேன், 4:30 மணிக்கு வந்து குமாருடைய கனவுகள் வந்து வந்துகிட்டே இருந்தேன். நான் வந்து கிளம்பி வா அப்படின்னு வந்து நான் வந்து சந்திரபவன் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டேன் நான். அது கனவு அப்படிங்கிறதே நம்மளால் வந்து நம்ப கூட முடியாத ஒரு தருணம் அது. நான் உடனே வந்து நான் போஸ்ட் பண்ணேன் நான் வந்து. அப்புறம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உடனே ஒரு 5 நிமிடங்கள்லேயே நான் அதை எடுத்துட்டேன் நான். அது என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு. அப்படி ஒரு மனிதன் வந்து இன்னமும் இருக்கிறா அப்படிங்கிறத நம்மளால் நம்ப தோணுது. அப்புறம் குமாருடைய கவிதையில் வந்து எனக்கு மிகவும் பிடித்த கவிதை, ஏன்னா இந்த தொகுப்புலாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து குமாருடைய கவிதையில் வந்து நான் ஒரு அதுக்கு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடியே நான் வாசித்தேன். வீடு எங்கேயும் எங்கேயும் தான் இருக்கிறது. வீடு என்பது வீடல்ல, ஒரு நாடோடிக்கு விலகுகிற அருகாமையில் எப்பொழுதும் இருக்கிற சந்தர்ப்பம். அவனது எந்த கவிதையும் ஒரு வீட்டில் ஆரம்பித்து முடிவதில்லை. அவனது பயணம் மாதிரி, அவனது காதல் மாதிரி, அந்த நாற்சுவருக்குள் அவன் நிகழ்த்துகிற அனைத்தும் அவன் காடேறி கொணர்ந்தது. காட்டை நிரப்பும் மனதொன்றின் வேகமும் அழகும் தவிப்பும் காதலும் கொண்டே அவன் நிரப்பியிருக்கக்கூடும் எவ்வீட்டையும். வீடு என்பது தாங்கும் இடம் என்கிற ஒற்றை வார்த்தையில் எந்த நாடோடியின் வீடும் மற்றவைகளிடமிருந்து விலக ஆரம்பிக்கிறது. அவனது காதலி உட்பட வீடு என்பது ஒரு காடனில் பயணம் நண்பர்களுடையது. மதுவும் மகிழ் சிரிப்பும் போதை சரிதலும் ஒரு கள்ள முத்தமும் நிகழாத ஒரு வீட்டை நாடோடி ஒருவன் சுமக்க வாய்ப்பில்லை. எந்த பறவையும் ஒரு நாடோடியின் காதலியாக இருக்க இயலாத பட்சத்தில் நீங்கள் வீடகழ்வது நித்தியம் அல்லது அவன். வீடு எங்கேயும் தான் இருக்கிறது. வீட்டுக்குரியவர்களும் காடே வீடு என்பவனின் கேள்வி வீட்டை நேசிப்பவர்களின் எல்லா வீடுகளையும் உடைத்து நொறுக்கி மயானமாக்கிவிடக்கூடியது. ஒரு நாடோடியை காதலிக்கும் எப்பெண்ணுக்கும் இதற்கு வேறு பதில் இருக்கும். வீடு என்பது வீடல்ல, ஒரு நாடோடிக்கு. நன்றி. மாமாவை கொண்டாடிட்டு இருக்கோம். நரேன் சொன்ன மாதிரி மாமாவோட கவிதைகள் எல்லாமே ரொம்ப தனித்துவமாக இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உண்மையில் பேய்கள் நேர்மையானவை.
அவற்றிற்கு ஜாதி இன மொழி பால் வயது வேறுபாடு கிடையாது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதுப்பூத்தல் பற்றி எழுதியிருப்பார். நான் இது ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், என்னோடய குற்ற உணர்ச்சிகள்லாம் உடைச்சிக்கிட்டு என்னை வந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தது வந்து ஞானம் அறிக்கும் பூத்தல். இதை வெளியான அடுத்த நாள் வந்து அடுத்த ஒரு வாரமே கூட திரும்ப திரும்ப இதில் இருக்க கவிதைகள்லாம் போட்டுக்கிட்டே இருந்தோம். அதில் முத்தமிடுவது குறித்து இருந்ததில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வார்த்தைகள் கொட்டுகிற நொடியில் கொஞ்சம் கண்ணீர் மல்கிவிட்டு சும்மா கிடை என்கிறது மனது, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி. இதை வாசிக்க சந்திரா அவர்களை அழைக்கிறேன். ஞானத்தின் பொருட்டு அந்த கவிதை. கனத்த மௌனத்தை நாவகப்படுத்தி அலையும் எருமைகளின் கனவை பாடுகிற ஒருவனை நீங்கள் புறக்கணிக்க கூடும். கனவுகளை பாட கேட்பது குறித்தான எருமைகளின் அக்கறையின்மையினால் அக்கறையின்மையில் தன் காலத்தை தொலைக்கிறான் அப்பாடகன். அவனது கோபம் எருமைகளின் மேல் அமர்கையில் அவை நீருக்குள் தம்மை புதைத்து கொள்கின்றன. சேற்றின் நெடி நிரம்பிய எருமைகளின் தோல் சிலிர்த்து கொள்ளும்படியான தருணங்கள் உண்மையில் எந்த பாடலின் வரிகளிலும் இல்லை. தவிர எருமைகளின் கோபத்தை வழிமறிக்கும் ஒருபொழுது இன்னும் அறியப்படவில்லை. அவற்றின் காலடி தடங்களில் புரளும் ஞானம் காணகமென மற்றுமொரு பாடலை அவற்றிற்காக உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறது. ஞானத்தை ஞாபகப்படுத்த உதவும் ஒரு பாடலுக்கு பல நேரங்களில் எருமைகளே தோதுவானவை. எனினும் புறக்கணிப்பை தாம் அறிந்த ஞானத்தின் பொருட்டும் எருமைகள் பெரிதுபடுத்துவதில்லை. அம்பா சத்திரம் சரவணன் அவர்களை கவிதை வாசிக்கலை. கொண்டாட்டங்களை கைகொண்டவராக அறியப்பட்ட குமரகுருவின் அவருடைய எந்த கொண்டாட்டங்களும் நான் பங்கேற்கவில்லை, என்றாலும் அவருடைய கவிதைகளால் நிறைய அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய கவிதைகளை இரண்டு வகையாக நான் வகைப்படுத்துவதால் தரப்படுத்துவதல்ல. ஒன்று குமரகுருபனன் எழுதியது, ஒன்று குமரகுருபன் எனக்காக எழுதியது என்று நான் வகைப்படுத்தி பார்ப்பது உண்டு. அதாவது நான் குறிப்பெடுத்து வந்த இரண்டு கவிதைகளுமே திரும்ப திரும்ப இங்கே வாசிக்கப்பட்டிருந்தாலும் வீடு எங்கேயும் தான் இருக்கிறது. வீடு என்பது வீடல்ல ஒரு நாடோடிக்கு. விலகுகிற அருகாமையில் எப்போதும் இருக்கிற சந்தர்ப்பம். அவனது எந்த கவிதையும் ஒரு வீட்டில் ஆரம்பித்து முடிவதல்ல. அவனது பயணம் மாதிரி, அவனது காதல் மாதிரி, அந்த நார்ச்சுவர்களுக்குள் அவன் எழுத்துகிற அனைத்தும் அவன் காடேறி கொணர்ந்தது. காட்டை நிரப்பும் மனதொன்றின் வேகமும் அழகும் தவிப்பும் காதலும் கொண்டே அவன் நிரம்பியிருக்கக்கூடும் இவ்வீட்டையும். வீடென்பது தங்குவிட இடம் என்கிற ஒற்றை வார்த்தையில் எந்த நாடோடியின் வீடும் மற்றவைகளிடமிருந்து விலக ஆரம்பிக்கிறது. அவனது காதலை உட்பட வீடென்பது ஒரு காடனில் பயணம் நண்பர்களுடையது. மதுவும் மகிழ் சிரிப்பும் போதை செறிதலும் ஒரு கள்ள முத்தமும் நிகழாத ஒரு வீட்டை நாடோடி ஒருவன் சுமக்க வாய்ப்பில்லை. எந்த பறவையும் ஒரு நாடோடியின் காதலியாய் இருக்க இயலாத பட்சத்தில் நீங்கள் வீடகல்வது நித்தியம். அல்லது அவன் வீடு எங்கேயும் தான் இருக்கிறது. வீட்டுக்குரியவர்களும் காடே வீடு என்பவனின் கேள்வி வீட்டை நேசிப்பவர்களின் எல்லா வீடுகளையும் உடைத்து நொறுக்கி மயானமாக்கிவிடக்கூடியது. ஒரு நாடோடியை காதலிக்கும் எப்பெண்ணுக்கும் இதற்கு வேறு பதில் இருக்கும். எனக்காக குமரகுருவன் எழுதியது என்று நான் வகைப்படுத்தியது மாதிரி அவர் எல்லோருக்குமான கவிதைகளை எழுதியிருக்கிறார். இலக்கியத்தையோ அல்லது எழுத்தாளர்களையோ மதிக்காத இந்த சமூகத்துக்காக அவர் எழுதியிருக்கிறார் என்ற பட்சத்தில் ஒருபோதும் உருப்படவே போகாத இந்த சமூகத்திற்காக அவர் எழுதியிருந்தாலும் ஒருபோதும் விளங்குவதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்ளாத சமூகமாக இருந்தாலும் குமரவரனை கொண்டாடுவோம், அவருடைய கவிதைகளை கொண்டாடுவோம். நன்றி. குமரனுக்கு இந்த மீட்டிங் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கவிதையை எப்படி வாசிக்கணும் அல்லது எந்த சூழலில் வாசிக்கணும்னு அவர் ஆசைப்படுவாரோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த கவிதை வாசிக்கப்படுது. என்னென்னா இதெல்லாம் இப்போ போயிட்டுருக்கையில் குமரனோட ஒரு குரல் என் காதில் கேட்குது, சீக்கிரம் முடிங்கடா சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு. குமரன் தான் அதான் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். சாப்பிடணும்னா பல பேருக்கு அதில் இப்போ நாகரிகமாக பேசுவா சொல்லு சபையில். அப்போ ஒரு கொண்டாட்டம், அது கொண்டாட்டம்னா இப்போ சாரு கூட அதை பற்றி பேசினார். வாழ்க்கையினுடைய தமது கவிஞன் மேட்னஸை வந்து கவிஞன் உருவாங்கிக்கிறது,
அதை கடந்து போகிறதுக்கான அவருடைய தவிப்பு இதை பற்றியெல்லாம் சொன்னார். பொதுவாக சில ரைட்டர்ஸ் வந்து எந்த எழுத்தால் இறந்து போனாலும் குடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்கிறது அது ஒரு வழக்கம். குடிவரை காரணமாகவும் பலருடைய மரணத்துக்கு தமிழ்நாட்டில் பாதி பேர் வந்து குடிதான் தான் இறக்குறாங்க. அதில் எங்கேயாவது சில சமயம் கவிஞர்களும் இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் குமரனோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருந்தது. அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. ஒரு இடத்துல எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமான அந்த சந்திப்பு புள்ளி என்பது கவிதை கிடையாது. ஆக்சுவலாக என்னை ரொம்ப திட்டினா இல்லை ஒருத்தர் குமரன். நான் ஃபேஸ்புக்கில்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டு அது ஒரு கடைசி வரைக்கும் அதை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். என்னை பண்ணல அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் சந்தித்த ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த நகரத்தில் பொதுவாக கண்ணுக்கு தெரியாத நிறைய வாழ்க்கைகள் இருக்கு. நான் எங்கெல்லாம் போயிருக்கணும் அங்கேயும் அவனும் இருந்திருக்காங்கிறத வந்து நினச்சப்போ ஒரு 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 அபரிமிதமான லவ் வந்துட்டு அவங்க மேலே வந்துருச்சு. இன்னொன்று ஒரு நான் பொதுவாக மனிதர்கள்கிட்ட வந்து எனக்கு ஒருத்தர் எதிராக இருந்தால் நான் பதட்டமே அடைய மாட்டேன். எவ்வளோ எதிராக இருந்தாலும் எனக்கு சண்டை போட பிடிக்கும். ஆனால் அற்புதத்தை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. அந்த மீன்னஸ், மீன்னஸோட ஒரு துளி கூட இல்லாத ஒரு மனுஷனை நான் மீட் பண்ணேன்னா அது குமரன் தான். சில பேர் பிறக்கிறப்பவே பெரிய மனுஷனாக பிறப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள் குமரன். குமரனை பற்றி முன்னாடி தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொல்லி அவன் 20 வயசுலேயே அப்படி தான் இருந்தான் அப்படின்ட்டு. அவ்வளோ ஜென்ரஸாக இருக்குது, எல்லாத்தையும் அரவணைக்கிறது, அது அப்படி ஒரு குவாலிட்டி எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லை. சில பேர்த்து நிறையா இருக்கும், அதிகாரம் இருக்கும், நிறைய கான்டாக்ட் இருக்கும், நிறைய எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட ஒன்றும் இல்லாதப்பவும் கூட அவர் ராஜாமாய் தான் இருப்போம். நிறைய கையில் காசு இருக்கப்போ ராஜாமாய் தான் இருப்போம். அது ஒரு கெத்து, அது வந்து அது அது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் முயற்சி பண்ணால் கூட வராது. அதெல்லாம் ஒரு ஒரு பர்த் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட எனக்கு தோணிருக்கு. வேற மாதிரி அவனால் இருக்க முடியாது. பாருங்க, இப்போ இந்த கவிதை வசிப்பு கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு கிராண்ட்னஸ் அதில் இருக்குது. அவன் குமரன் அப்படி தான் வந்து எப்பவுமே இருந்திருக்கான் வந்து. அப்போ ஒரு நியூ இயர்ஸ் செலப்ரேஷன், வீட்டில் எல்லாம் நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. தமிழச்சி, சாரு, நிறைய நண்பர்கள், விநாயகன் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கிட்டத்தட்ட 50-60 பேர் அந்த நியூ இயர் சந்திப்பில் இருந்திருப்பாங்க. எனக்கு எல்லாத்துக்கும் இப்போ இப்போ நானும் செல்வியோ எல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேண்டியதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு ஆர்னிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு கிளாஸ், அதை நான் ஊற்றி வைத்த கிளாஸை நான் கடைசி வரைக்கும் குடிக்கவே இல்லை. அது சும்மா ஒப்புக்கு நான் ஊற்றி வச்ச ஒரு விஷயம் என்னென்னா, குமரனோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. போன வருஷம் நீ இருக்கான் என் கூட இருந்தான், இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அந்த அந்த ஆம்பியன்ஸோட ஒரு மையமாகவே குமரன் தான் இருந்தான். அவன் அப்போ எல்லாருக்குமே அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள். சில பேருக்கு தான் அதற்கான மனசு மட்டும் இல்லை, உடல்வாகவும் அமையும். நீங்கள் அந்த அந்த மையமாக இருக்கிறதுக்கு ஒரு உடல்வாகவும் தேவை உங்களுக்கு. சில பேர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அப்படி ஒரு இடத்துக்கு வர முடியாது. அந்த மாதிரி அது ஒரு என்னடா நீர் ஏதோ ஒருத்தன் இல்லையே இல்லையே அந்த ஆப்ஷன்ஸு, நான் அதை நினைக்கக்கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் அவங்க இருந்துகிட்டே இருக்கான் வந்துச்சு. நிறைய நாட்களில் பல சந்தர்ப்பங்களில் ஒரு ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை எவ்வளோ ஆக்கிரமிக்க முடியுமா? முடியணும், முடியக்கூடியவன் தான் ஆளுமை, அவன் தான் பர்சனாலிட்டி. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் நம்ம கூட இருப்பான், அவன் இருந்ததுக்கான எந்த ட்ரேஸுமே இருக்காது. திரும்பி அவன் செத்து போயிடுவான். நம்ம அதை யோசிச்சா கூட ஃபோட்டோ பார்க்குறப்ப தான் அவன் செத்து போயிட்டான்னு தோணும். அப்படி நிறைய பேர் இருக்கான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு ஆளுடைய ஒவ்வொரு சந்திப்பும் அது எதுவும் ஒரு தடமாக நம்ம மனசில் இருக்குது, அது ஒரு பதியமாக நம்ம மனசில் இருக்குது. என்ன பண்ணுறான் அந்த ஆள் வந்து? உண்மையில் அது அவன் இயல்பு, அது ஆக்கிரமிக்கக்கூடிய தன்மை, எல்லாத்தையும் தனக்குள்ளே இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அவனுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருந்தது, இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் அது இருக்கும். அவனுடைய லைஃபே அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு தான் அது. அந்த கிஃப்டை அவன் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தான்னு சொல்லணும். பேசுகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. காலையில் வந்து அவனுடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே இப்போ நின்று ஒன்று ரெண்டு பேரில் நாங்களும் இருந்தோம். முதல்ல போய் நின்னோம், எனக்கு கண்ணீர் வரல.
அந்த வினோதத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன ஒரு மேஜிக் இது, எப்படி ஒரு ஆள் அப்படி வந்து திடீர்னு வந்து காணாமல் போயிடுறான். அந்த லைஃபோட ஒண்டர், அந்த மேஜிக், அதை என்னால் எதிர்கொள்ளவே முடியல. ஏன்னா அவன் சாவவே மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஆள் அவன், எனக்கு அது புரியல. உண்மை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது புரியல. லைஃப்பில் வந்து இதோடு ஒரு பெரிய மேஜிக் இருக்கவே முடியாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு மேட்னஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிது. ஒரு டெத்து வந்து, நான் ஒரு 6 மாதம் போயிட்டே எழுதாமல் இருந்தேன். குமரன் என்னுடைய கதவை வந்து டெத்துக்கு அப்புறம் தட்ட ஆரம்பித்தான். எனக்குள்ள இருக்க இந்த எழுத்தினுடைய பிசாசு, என்னுடைய புத்தக வீட்டுகளால் கூட நான் அதை சொன்னேன். குமரனோட இறப்பு அன்றைக்கி தான் குமரனை பற்றின கவிதையோடு தான் இந்த வருஷத்தோட கவிதைகளை எழுத ஆரம்பிச்சேன். என்னுடைய வாழ்நாளின் மிக அதிகமான கவிதைகளை நான் இந்த வருஷம் எழுதினேன். அது அது ஒரு கால், அந்த கால் அவங்கிட்ட இருந்து தான் வந்தது நான் எழுது அப்படின்ட்டு. அதில் வந்து இன்னைக்கு குமரனோட பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. மோர் பர்சனல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள், பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள், அதெல்லாம் ஒரு பொது சபையில் சொல்லக்கூடியதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பொது தனின்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் எல்லாத்தையும் எழுதுறவன், பேசுகிறவன். ஆனாலும் கூட அதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பேச்சாக இல்லாமல் அது ஒரு வேறொரு வடிவத்தில் நான் எழுதணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. கண்டிப்பாக எழுத வேணாம், எல்லாத்தையுமே எழுதக்கூடிய ஆள் உங்களுக்கு தெரியும். ஆனால் குமரனோட டெத்தை வந்து வெவ்வேறு விதங்களில் என்னுடைய கவிதைகளில் நான் எழுதி பார்த்துருக்கேன். நேரடியாகவும் மறைமுகமாகவும் அந்த ஒண்டர், அந்த ஒண்டர் தான் நான் எழுதி பார்த்துருக்கேன். அதில் வந்து குமரனை பற்றின இந்த ஆண்டில் நான் எழுதின அந்த முதல் கவிதை குமரனை பற்றினது தான், இரண்டாவது கவிதையும் அது தான். இந்த இரண்டு கவிதைகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு அப்புறம் குமரனோட சில வரிகளை நான் பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். இறந்தவனை எனக்கும் கொஞ்சம் தெரியும் என்பதால் இறந்தவனின் நண்பர்கள் என்னை தேடி வருகிறார்கள். ஆறுதலுக்கோ நினைவுகளை பகிர்ந்து கொள்ளவோ அவர்கள் வருவதாக தெரியவில்லை. இறந்தவனை ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் திரும்ப கொடுப்பேன் என்ற வினோதமாக நம்பியபடி அவர்கள் அங்கேயே மருகி மருகி உட்கார்ந்திருக்கிறார்கள். இறந்தவனை ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் திரும்ப கொடுப்பேன் என்று வினோதமாக நம்பியபடி அவர்கள் அங்கேயே மருகி மருகி உட்கார்ந்திருக்கிறார்கள். இன்னொரு கவிதை, இதுவும் குமரனை பற்றி எழுதின கவிதை தான். வசதியான சவப்பெட்டிகள் தேவை. சராசரி அளவுகளை விட எப்போதும் அவன் சற்று அதிகமாகவே இருந்தான். அவனது தோள்கள் பறந்திருந்ததால் அவனுக்கான ஆடைகள் கிடைக்கும் இடத்தை பிரயத்தனப்பட்டு தேடி போக வேண்டியிருந்தது. குனியாமல் அவன் நுழைகிற வாயில்கள் மிக அரிதாகவே இருந்தன. அவனது பாதங்கள் நீளமானவை, அதற்கான ஷூக்கள் கிடைப்பது அவ்வளவு சுலபமாக இல்லை. அவனது சாக்ஸுகளின் விரல் நுனிகள் சீக்கிரமே கிழிந்து விடுகின்றன. எந்த வாகனத்தில் அவன் பயணம் செய்தாலும் அவனது முட்டி எதிலாவது இடித்துக் கொண்டேதான் இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாமே ஏன் ஒரு அளவிற்கு உட்பட்டதாகவே உருவாக்கப்படுகிறது என்பதை அவன் தன் ஒவ்வொரு காதலின் போதும் கேட்டுக்கொண்டான். ஒரு நாள் அவன் தற்செயலாக இறந்து போனான். அவனுக்கான சவப்பெட்டியை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு இடமாக சென்றோம். நாங்கள் 4 முறை கொண்டு வந்த சவப்பெட்டியிலும் கைகளையோ கால்களையோ வெளியே நீட்டிக்கொண்டிருந்தான். 5வது சவப்பெட்டியில் நாங்கள் பிடிவாதமாக உள்ளே அனுப்பினோம். அவன் அதை முழுமனதாக ஏற்கவில்லை என்ற போதும் காரில் அமரும் போது எந்த குரலில் முட்டி இடிக்கிறது என்று சொல்வானோ அதே குரலில் முணுமுணுத்தான். நான் எப்போதும் சொல்வது போல கொஞ்ச நேரம் பொறுத்துக்கொள், சீக்கிரம் போய்விடலாம் என்றேன். நாங்கள் சராசரி அளவுகளுக்கு மேல் வாழ்வதன் சிக்கல்களை பற்றி வழிநடுக பேசிக்கொண்டே சென்றோம். சராசரி அளவுகளுக்கு மேல் வாழ்பவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையுமே சிக்கலானது. அதை தர்க்கரீதியாக விளக்க முடியாது, நியாயம் கற்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, அப்படிப்பட்ட கவிதைகள், இதுதான் குமரனுடைய வாழ்க்கையாக கவிதையாக இருந்தது. உண்மையை நான் குமரனுடைய வாழ்க்கையை இந்த கவிதைக்கு அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். நாங்கள் எல்லோருமே சராசரி அளவுகளுக்கு மேல் வாழ்பவர்கள். எங்களுக்கு பொருத்தமான விஷயங்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்வது அவ்வளோ சுலபம் அல்ல. குமரனுடைய ஒரு கவிதை, இதை யாரும் வாசித்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. நிராதரவாக விடப்பட்ட ஒருவனின் அசைவுகள் நாம் முற்று கவனிக்க வேண்டிய ஒன்று.
அநேகமாக அவன் எதையும் சொல்ல நினைப்பதில்லை. அவன் எதையோ எதிர்பார்த்து மௌனமாக அலைகிறான். அவனை கடைசி வரை நேசித்து இறந்த நாயின் முகத்தை அவன் தரித்திருக்கிறான். அந்த முகம் எதிர்பாராததன் அதிர்ச்சி சுமந்து வெளியில் இருக்கிறது. அந்த கண்கள் கருணை நாடி பூஞ்சைகளாகி இருக்கின்றன. அவனது நினைவுகள் அவனை கைவிட்ட நிலத்தில் வீழ்ந்து கிடக்கின்றன. அவனது சந்தோஷம் வரலாறாகவும் அவனது இசை ஒப்பாரித்தகடுகளாகவும் பின் ஒரு காலத்தில் நமக்கு விற்கப்படும். அவனது சகோதர சகோதரிகள், காதலிகள் அவனது இருப்பை, அவனது இறப்பிற்கான தங்கள் ஒரு நாள் சம்பளம் சேர்ந்த விடுப்பில் அவசரமாக ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். அவன் எதற்காக எப்போதும் சிரித்தபடியே அழைகிறான் என்பதில் அவன் சொல்ல நினைக்கும் ஏதோ ஒன்று இருக்கக்கூடும். அல்லது அவன் சொல்ல விரும்பாததும் நமக்கு அதற்கு நேரமில்லை. நன்றி, வணக்கம். குமார் வந்து இறந்த சமயங்கள் நிறைய பதிவுகள் போட்டார். அப்போ நான் ஒவ்வொரு சமயமும் வந்து அவரோட பேஜில் போய் அதை பார்த்துட்டே இருப்பேன். அப்போ அந்த கவிதை எழுதுறப்ப ஏதோ எனக்காக எழுதின மாதிரியே அந்த கவிதை இருந்துச்சு. அடுத்து வந்து லக்ஷ்மி சரவணகுமார் வந்து குமாரோட கவிதையை அவர் வந்து இன்னொரு, ஏன்னா உண்மையாகவே வந்து குமார் வந்து கவிதையை எவ்வளவு நேசித்தாரோ, அந் எவ்வளோ மேடாக இருந்தாரோ, அந்த அளவுக்கு வந்து சினிமா மேலே வந்து ரொம்பவே காதலாக இருந்தார். அவர் படம் பண்ணணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தார். இப்போ அந்த அந்த புக்கு வந்து உண்மையிலே கொண்டாடப்பட வேண்டிய புக்கு. நிறைய உலக சினிமாவிலும் மிக வித்தியாசமான ஒரு பார்வையோடு வந்து அந்த புத்தகத்தில் வந்து அவர் எழுதியிருப்பார். அந்திமலையில் வந்து தொடராக வந்தது அந்த சினிமா பற்றியான அவருடைய அந்த பதிவுகள், அதை பற்றி வந்து லக்ஷ்மி சரவணகுமார் வந்து பேசியிருக்கு. ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. இவ்வளோ இருக்க வேணாம் நினைக்கிறேன். ஒரு மனுஷனோட எப்போ வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு வரும்னா, ரெண்டு பேரும் ஒரே பெண்ணை காதலிக்கு காதல் விழுகும்போது தான் வரும். குமாருக்கு வந்து குமார் நானும் அப்படி தான் நெருக்கமானோம். குமார்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லுவார், தம்பி நான் சைட் அடிக்கிற போனால் நீ சைட் அடிக்கலாம், தப்பு இல்லை, அதுக்காக நான் சைட் அடிக்க எல்லா போனையும் நீ சைட் அடிக்கக்கூடாது அப்படி. அதுக்கு வந்து இப்போ வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. இந்த புத்தகத்தை வந்து நான் தான் கேட்டேன் கவிதாட்ட, எல்லோரும் கவிதையை வாசிப்பாங்க, நான் வந்து கவிதையை வாசிக்கலை அப்படின்னு. ஏன்னா குமாரோட நான் நெருக்கமான தருணம், நாங்கள் நெருக்கமாக உரையாடின எல்லா தருணமும் இலக்கியத்துக்கு வெளியில் தான் பெரும்பாலும் இருந்துச்சு. கொஞ்சம் அதில் இலக்கியம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி நான் வந்து சினிமாவை பற்றின எங்களோட கனவுகள் வந்து ரொம்ப பெரிய கனவுகள் நினைக்கிறேன். நான் குணம்பாக்கத்தோட எனக்கு ஒரு பெரிய வருத்தம் கவிதா மேலே இருந்துச்சு. ஏன் வந்து அந்த அறையை காலி பண்ணாங்க அப்படின்னு. வந்து குமாருக்கான அறையோ இல்லை வந்து கவிதாவுக்கான அறையோ இல்லை, அது குமாரோட நண்பர்களுக்கான அறைய. அது பெரிய வருத்தம் இருந்துச்சு. அந்த அறையை காலி பண்ணதுக்கப்புறம் இன்னும் கூட அந்த அறை வந்து எங்களுக்காக நிறைய செய்திகளை விட்டு போன மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. எனக்கு முதல்ல குமாரை தெரியாது, கவிதாவை தான் தெரியும். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி குமாரோட கவிதைகள்லாம் வந்து எனக்கு நிறைய அனுப்பிச்சு வச்சாங்க. அப்போ வந்து அது சம்மந்தமாக கொஞ்சம் பேசியிருக்கோம். அப்புறம் வழக்கம் போல் எனக்கும் கவிதாவுக்கு ஒரு பெரிய சண்டை வந்து அதுக்கப்புறம் எப்பயுமே பேசிக்கல. குமாரோட புத்தகத்துக்கு பேசுறதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நிகழ்ச்சி முடிஞ்சக்கப்புறம் குமார்கிட்ட அவங்க தனியாக பேசிட்டு போது கேட்டேன், எதுக்கு நீ என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு. இல்லை உன் புத்தக வெளியீட்டுக்கு விழாவுக்கு வர்றதுக்கு எல்லோரும் ஆர்வமாக இருப்பாங்க, ஆனால் உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க, எனக்கு ஒன்றை கூப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால கூப்பிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த பதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒருத்தனை வந்து தூரத்தில் நின்று ஒருத்தனோட ரைட்டிங்ஸ் ரசிக்கிறது ஒருத்தனோட பர்சனலான விஷயங்கள், ஏன்னா அவ்வளோ நல்ல பேர்லாம் இல்லை எனக்கு வெளியில், அந்த பிசிறுகளோட ஒரு மனுஷனை ஏற்றுக்கிறதுன்ற ஒரு மனநிலை வந்து பொதுவாக வந்து உதிரிகளுக்கு தான் இன்னொரு உதிரியோட மனநிலை அந்த உலகம் புரியும்னு நினைக்கிறேன். குமார் ஒரு உதிரின்னா இன்னொரு உதிரி, நாங்கள் அப்படி தான் வந்து நண்பர்களானோம். ரொம்ப தற்செயலாக வந்து அந்த சந்திப்புக்கு பிறகு நாங்கள் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு படத்தில் இருந்து தான் எங்களோட நட்பு வந்து ரொம்ப நெருக்கமாச்சு. நான் குமார்கிட்ட வந்து ஒரு நாள் பக்காரி குடிச்சிட்டு இருக்கும்போது லைலா சேஸ்னு ஒரு படம் இருக்குது குமார் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பேச ஆரம்பித்தோம். அப்புறம் தான் சிரிச்சிட்டே சொன்னார், நான் அதை பற்றி எழுதியிருக்கேன், நீ படிச்சிருக்கியா அப்படின்னா, நான் படித்ததில்லை. அந்த படத்தை பற்றின அந்த உரையாடல் ஆரம்பித்தது எங்கள் ரெண்டு பேத்துக்குமான நெருக்கம் அப்படின்றது. அந்த படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப முக்கியமான ஒரு படம். அந்த நாவலை எழுதினவன் வந்து இன்றைக்கி வரைக்கும் யாருமே யாருன்னு யாருக்குமே தெரியாது, உலகத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது. ஆனால் உலகத்தோட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சினிமாவில் இருக்கப்பட்டு கொண்டாடப்பட்ட ஒரு பெரிய நாவல், ஒரு லவ் ஸ்டோரி தான். நான் இந்த புத்தகத்தை தேர்ந்ததுக்குன்னு ஒரு முக்கியமான காரணம், இது வந்து சினிமாவை பற்றின புத்தகனாலும் இந்த புத்தகத்தில் முழுக்க முழுக்க பேசப்பட்ட விஷயம் வந்து புறக்கணிக்கப்பட்ட காதல் அல்லது பொது சமூகத்தால் மறுக்கப்பட்ட காதலை வந்து இந்த புத்தகம் வந்து சினிமாவின் வழியாக சொல்கிற ஒரு புத்தகம். பொதுவாக சினிமாவை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அணுகிறாங்க. சினிமா வந்து அதோடய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில், சினிமாவோட ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும் இப்படின்னு ஒவ்வொரு விதமாக அணுகிறாங்க.
இந்த புத்தகம் வந்து வேறு ஒரு விதமாக வந்து சினிமாவை அணுகுது. ஈவன் இதில் வந்து மாஃபியா ஃபிலிம்ஸை பற்றின ஒரு போர்ஷன், ஒரு பெரிய போர்ஷன் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். மாஃபியா ஃபிலிம்ஸை பற்றி தமிழில் நிறைய எழுதப்பட்டிருக்கு, ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் மாஃபியா ஃபிலிம்ஸை பற்றி யாரும் எழுதலை. ஆக எங்களோட உரையாடல் அப்படின்றது அந்த லைலா சேஸ் படம் வழியாக தான் துவங்குச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கட்டுரையை படித்தேன். அந்த கட்டுரை அவர் ஆரம்பித்த இடமே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் படத்தை பற்றியோ எங்கேயுமே ஆரம்பிக்கலை. அந்த நாவல் எப்படி புத்தகமாச்சுன்ற அந்த சம்பவத்திலிருந்தால் எப்படி தான் ஆரம்பிக்கும், ஒரு அதிகாலை பிரான்சின் மிக பிரபலமான ஒரு பதிப்பக வாசலில் ஒரு புத்தக கட்டு கிடைக்கிறது, ஒரு பேப்பர் கட்டு கிடைக்கிறது, அந்த அலுவலகத்தை திறக்கும் ஒருவன் அதை எடுத்து படித்து பார்க்கிறான்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் எப்படி நாவலாச்சுன்னு சொல்லிட்டு தான் முதல்ல அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு படத்தை அல்லது ஒரு நாவலை எப்படி வந்து வாசிக்கிறவனுக்கு சொல்லணுன்ற ஒரு ஒரு சென்சிபிலிட்டி இருந்துச்சு அதில். அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு ரஃப் கட்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து தச்சையெல்லாம் வந்து குமார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அதில் சாம் நடிச்சிருக்கான் அப்படின்னு. அவருக்கு வந்து நான் படம் வந்து ஒழுங்காக பண்ணுவேனான்ற சந்தேகத்தோட சாம் ஒழுங்காக நடிப்பானன்ற சந்தேகம் பெருசாக இருந்துச்சு. அப்புறம் ரஃப் கட் பண்ணிவிட்டு போய் காமிச்சப்போ அவருக்கு பயங்கர சந்தோஷம், எப்படி சாம் நடிக்க வச்ச அப்படின்னாரு. இயற்கையாக வந்துட்டு ஒரு லுக் இருக்குது, நான் நடிக்க வச்சிடலாம். ஸோ அப்படி தான். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நிறைய தடவை அந்த வீட்டில் வந்து எடிட்டிங் மாறி 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 நாங்கள் ஒரு வேறு ஒரு வெர்ஷன் அந்த படத்தில் வந்து உருவாக்கணும். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு வந்து ஒரு நான் வந்து முதல்ல மியூசிக் இல்லாமல் போகலாம், இல்லாட்டி வந்து ஏதாவது ஸ்கோர் வெளியிலேருந்து எடுத்து போகலாம்னு நினச்சேன். அப்புறம் அவரே தான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தார் எனக்கு, ஒரு ஸ்ரீலங்கன் ஆக்சுவலாக. கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் அந்த நண்பர் நானும் அந்த ஸ்ரீலங்கன் நண்பரும் நண்பரும் கேண்டியில் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருந்தோம். அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப தற்செயலாக லைலா சேஸ் படத்தை பற்றின பேச்சு மறுபடியும் வந்துச்சு. நான் அந்த படத்தை சொன்னோடனே அவர் மறுபடியும் குமார் எப்படி இருக்காருன்னு கேட்டார். எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அவருக்கு ஃபேஸ்புக்கில் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸில், அவங்களுக்கு நீங்கள் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் விஷயத்தை சொன்னேன். அங்கே ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக சினிமாவின் வழியாக தான் குமாருக்கும் எனக்குமான நெருக்கமான உரையாடல்கள் அல்லது சண்டைகள் எல்லாமே வந்து அது ஒட்டி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, பிரித்து பேசணும்னா. ஆனால் அது வந்து புத்தகத்துக்கான விமர்சன கூட்டமாக இல்லை புத்தகத்துக்கான அறிமுக கூட்டமோ இல்லைன்றனால பர்சனலாக இந்த புத்தகம் என்ன அப்படின்றத மட்டும் நான் சுருக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக சினிமாவை வந்து ஒரு வகைப்பாட்டுக்குள்ளே இது இந்த மாதிரியான படம், அதாவது ஒரு மாஃபியா மூவி, ஒரு ரோட் மூவி, ஒரு அடல்ட் மூவி அப்படின்னு பிரித்து எழுதுறது வந்து ஒரு சில படங்களை வச்சு எழுதிடலாம். ஆனால் அந்த படத்தில் வந்து அவர் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காருன்னா, உலகளவில் கொண்டாடப்பட்ட மாஃபியா படத்தை எழுதினாலுமே உலகளவில் கொண்டாடப்பட்ட குட்ஃபில்லாஸை ஃபஸ்ட் எழுதுறாரு. அப்புறம் அந்த குட்ஃபில்லாஸ் உருவாருக்கான மாஃபியான்ற ஒரு விஷயம் உருவாருக்கான வரலாறு எங்கேருந்து ஆரம்பிக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு வருது. மாஃபியான்ற ஒரு விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த ஹிஸ்ட்ரிக்கு பின்னாடி ஒரு கல்ச்சரல் போராட்டம் இருக்குது, அது சிசிலி தீவுகள், அங்கேருந்து அவர் வந்து இந்த புத்தகத்தை அந்த போர்ஷனை ஆரம்பிக்கிறார். எதனால் மாஃபியான்ற ஒரு விஷயம் உருவாச்சு அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக எழுதிட்டு அதுக்கப்புறம் குட்ஃபில்லாஸ் படம் உருவாகிற விஷயத்துக்குள்ளே வராரு. அப்புறம் குட்ஃபில்லாஸோடு அது முடியலை, அது ஹாலிவுட்லேருந்து கொஞ்சம் பின்னாடி வந்து மறுபடியும் பாலிவுட் மூவிஸ்க்கு வருது. பாலிவுட் மூவிஸை பற்றி எழுதும்போது வெறும் மூவியை பற்றி மட்டுமே சொல்லலை, பாலிவுட்டில் இந்த படங்கள் எடுப்பதற்கு பின்னணியாக இருந்த காரணங்கள் எல்லாமே பேசப்படுது, அதோட முடியலை. அதுக்கப்புறம் கன்னட சினிமாவுக்கு வருது. தமிழ் சினிமாவை விட கன்னட சினிமாவில் ரொம்ப நல்ல மாஃபியா ஃபிலிம்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, நானும் எனக்கும் குமாருக்கு ஒரு பர்சனலான ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு படம் பண்ணணும் ஆனால் கன்னடத்தில் பண்ணணும் அப்படின்னு. எங்களுக்கு வந்து உபேந்திராவோட ஓம் வந்து ரொம்ப ஃபேவரட் மூவி, அவர் இந்த படத்தில் இந்த புக்கில் வந்து ஓம் பற்றி எழுதியிருக்காரு. ஓம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி. அந்த பீரியடில் ஓவராலாக அந்த பெங்களூரோட கேங்ஸ்டர்ஸ் வந்து பற்றி பேசினா ரொம்ப டீட்டெயிலான ஒரு படம் அந்த படம். நாங்கள் அந்த மாதிரி ஒரு படம் வந்து கன்னடத்தில் பண்ணணும், ஸ்கிரிப்ட் பண்ணி நாங்கள் வந்து அவர் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி தர நான் வந்து படம் பண்ணுற மாதிரி ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தது, கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பேசின வரைக்குமான கதை என்கிட்ட இருக்குது, அதை ஒரு நாள் கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த மாதிரி குமாரோட தேடல் அப்படின்றது சினிமா பற்றி மட்டுமே இல்லை, ஒரு சினிமானா அந்த சினிமாவுக்கு பிறகான கலாச்சார ரீதியான எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற, எல்லா விஷயத்தையும் படித்து அதை ஷேர் பண்ணிக்கிற ஒரு தன்மை இருந்தது. எப்படி ஒரு அழகான பெண்ணை பற்றி எல்லா விஷயத்தையும் ஒரு பொண்ணை ரசிக்கும் போது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு படத்தையும் அந்த படத்தை பற்றின ஹிஸ்ட்ரியும் ஷேர் பண்ணிக்கிற அதுதான். அப்படிதான் இது. அதுக்கப்புறம் அதோட முடியலை, திருப்பி தமிழ் சினிமா பக்கம் வரும்போது தமிழ் சினிமாவில் ஏன் கேங்ஸ்டர் படங்கள் உருவாகலை, சரியான படங்கள் உருவாகலைன்றதையும் டீட்டெயிலாக பேசுகிறாரு. அது ஒவ்வொரு வகைப்பாடு, ஒவ்வொரு ஒரு அடல்ட் மூவினா அடல்ட் மூவிலையும் அந்த மாதிரி உலக சினிமாவிலேருந்து இந்திய சினிமாவுக்குள்ளே வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே அது எப்படி அடாப்ட் ஆயிருக்கு அப்படின்றது, எப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப அழகாக இந்த புத்தகத்துக்குள்ள வந்து பேசியிருக்காரு.
எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி பேச நிறைய இருக்குது, ஆனாலும் ரொம்ப சுருக்கமாக கடைசியாக சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் வந்து குமாருக்கு ஒரு நாளும் நினைவு குறிப்பு எழுத போகிறதில்ல, என்னோடய எந்த புத்தகத்தையும் நான் ஒரு நாளும் டெடிகேட் பண்ண போகிறதில்ல. எப்போவெல்லாம் பக்காரி குடிக்கிறனோ அப்போலாம் கூட ஒரு கிளாஸ் வச்சுருவேன். எப்போவெல்லாம் லைலா சைஸ் படம் பார்க்குறனோ அப்போல்லாம் லைலாவை அவரோட சேர்ந்து நானும் லவ் பண்ணுவேன். இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ பாரிஸ் போகும்போது மர்சலேஸில் கண்டிப்பாக குமாரை தேடுவேன். தேங்க்யூ. மதுப்போத்தல் ஒன்றின் திறப்பை நம்மோட நிர்ணயிக்கும் தருணம் ஆக தெளிவற்றது. கலங்கிய நினைவுகளில் வழி மட்டும் மேல் வந்து மிதக்கும் எல்லா பொழுதுகளிலும் மதுவுடையது. கணவான்கள் யாரும் மதுவை குற்ற உணர்வுடன் அருந்துவதில்லை என்பதை நேர்மையுடன் கலந்து கொள்ளலாம். விலகி வளரும் மகனொருவனின் புகைப்படம் மின்னஞ்சலில் கிடைக்கும் நொடி என்று மதமுடைத்தே ஆகும். பிரிந்து போன காதல் ஒன்றின் மொத்தம், நமத்து போன லட்சியம் ஒன்றின் கணம், சுமந்து வந்த உறவுகளின் அலட்சிய கணம், நனைய வெளியற்ற பாலை மனம், பெய்ய வெளியற்ற மழை, புனைய அருகாத மொழி, துணையே அற்ற நட்பு, இன்னும் சனி ராகு கேது எதுவும் நமக்காக மதுப்போத்தல் ஒன்றை திறக்கும் வலிமை உடையவைகள். மிக நல்ல உணவொன்றின் வாசனையை, இசையை, நடனத்தை, கவிதையை, மிக முக்கியமான விமர்சன துணியை தேர்வு செய்யும் மனம் ஒன்றை நமக்கு அளிப்பதில் மது நிகரற்றது. காலனை நேருக்கு நேராக சந்தித்து அருந்தி விளங்கி அச்சமற்ற மாபெரும் மனிதனை நாம் உணர மது நம்மை காலத்தின் ரசிகனையே மாற்றும் என்பதை நாம் அறிவோம். அதை நாம் பிறருக்கு சொல்லும் போது அவர்கள் நாம் தெளிவிட்டிருப்பதாக புலம்பிக்க விலகுகிறார்கள். உண்மையில் நாம் மிக தெளிவாகவே ஆகிறோம் மது போத்தலின் முடிவில். நிகழ்ச்சியின் முடிவாக வந்து கவிதா சுவர்ணவடி வந்து நன்றி. குமார்னு சொல்லவா குமரகுருபரன்னு சொல்லவா? குமரகுருபரன் எனக்கு வரவே வராது. ஸோ ஒரு டிகேட் நான் ஒரு 10 வருஷம் குமாரோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். குமார் என்னோடய லைஃப்பில், ஸோ குமார்னே கூப்பிட்றேன். அவன் இவன் சொன்னால் உங்களுக்கு யாருக்கோ ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அவனை நீங்கள் வாங்க போங்கன்னு அந்த தினமலர் ஆஃபீஸில் ஒரு அப்ரசன்ட்டியாக வேலைக்கு சேர்ந்தப்ப சொல்லியிருக்கிறேன். அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்ன நாள்லேருந்து குமாரை நீவா போன்னு தான் கூப்பிட்டுருக்குறேன். ஸோ குமார் வந்து குமாரோட எல்லா நண்பர்கள்கிட்டையும், குமார் நேசித்த எல்லாருக்கிட்டேயும், குமார் ரொம்ப விரும்பின எல்லா பெண்கள்கிட்டையும் நான் குமாரை பார்க்குறேன். ஸோ அதனால தான் நான் வந்து சாருக்கிட்ட ஃபஸ்ட்டு போகிறப்பவே நான் சொன்னேன். அவரை போய் ஃபங்க்ஷன் கூப்பிட்றப்ப குமாரை பற்றின எந்த ஒரு சோகமான விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம், அவன் நம்ம கூட எல்லாம் தான் இருக்கிறான், இப்போவும் இருக்கிறான். நான் வந்து ராகவனை பேசுகிறப்ப எனக்கு முதல்ல வந்து ராகவனை இப்போல்லாம் வந்து அண்ணான்னு கூப்பிடவா ராகவன்னு கூப்பிடவா அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஸோ குமார் இருக்கும்போது வீட்டுக்கு வந்தால் ராகவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி பர்சனல் ரொம்ப நீ வாப்போங்கிற ரேஞ்சுக்கு நான் குமார் எப்படி ராகவனை டீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் டீல் பண்ணுவேன். ஆனாலும் அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நார்மல் ஆகிட்டேன். ஓகே குமார் கூட இருக்கிறான், அப்போ ராகவனை ராகவனாக தான் கூப்பிடணும், ஏன் ரொம்ப பர்சனலாக அண்ணா அப்படிலாம் போட்டு கூப்பிடக்கூடாது அப்படின்னு. ஃப்ரீயாக இருக்கிறாரு சுவாமி. சுவாமி வந்து ஆக்சுவலாக நான் தினமலரில் ஒர்க் பண்ணும்போது எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்க, குமார் வந்து ஒரு 6.5 feet வந்து இப்படி இருப்பாருன்னா சுவாமி வந்து ஒரு 6.5 feet சுவாமி ஒரு 6 feet அதே சைஸில் இருப்பாப்ல. ரெண்டு பேர் நடந்து போகும்போது ஒன்று பெருசு ஒன்று குட்டியாக நடந்து போகுது அப்படின்னு எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்க. குமார் வந்து சொல்லுவாப்புல அவன் என்னோட கூட பிறக்காத தம்பி அப்படின்ட்டு சுவாமியை பற்றி நிறையா. ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கிட்டேயுமே குமாருக்கு லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்குது, ஹேட்டு கொஞ்சமாக லவ் நிறைய இருந்திருக்குது. ஸோ சுவாமி அப்புறம் குமார் லவ் பண்ண எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து குமாரை பார்க்குறேன். ஸோ நம்ம எல்லாரு கூடவும் குமார் இருக்கிறான், அதனால தான் நான் வந்து குமார் இல்லைங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து என் மைண்டுக்குள்ளே போகல. ஓகே அது ஒரு வேளை நான் வந்து மென்ட்லி சிக்குன்னு கூட எனக்கு சில நேரம் தோணும். ஓகே அவன் எங்கேயோ யூஎஸ் போயிருக்கிறான், இல்லை வந்து டெல்லி போயிருக்கிறான், அவன் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் என்னோட ஒரே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா குமாரோட லெகசியை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். இங்கே நிறையா எழுதினவங்களையே வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப வாசிக்காத ஒரு சமூகம் அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு நம்ம சமூகத்தை பற்றி உண்டு. ஸோ குமார் ஒரு 400 கவிதைகள் 500 கவிதைகள் எழுதியிருப்பான்.
அதனால வந்து அவனை எந்த காலத்தையும் நான் வந்து அந்த கவிதைகள் அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. அவனோட அவன் இவ்வளோ நாள் என்ன கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்கான், நம்ம எல்லாருமே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்கிறான். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அவன் வந்து அவனோட நண்பர்களுக்கு, அவனோட சிநேகிதிகளுக்கு, அவனோட தோழர்களுக்கு எல்லாருக்கும் பறக்க கற்றுக் கொடுத்துருக்குறான். அவன் வந்து அவனோட ரொம்ப ஸ்பெஷல் அதுதான். சில நேரம் அவனோட சிறகையே கொடுத்துருக்குறான் அவங்க எல்லாத்துக்குமேவும். ஸோ குமாரை வந்து இப்போ நம்ம அவனை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போனோம் ஒரு பெரிய ஹிஸ்டரிக்கு. அவனை வந்து ஒரு ஒரு அவனோட லெகசியை வந்து நம்ம பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதான். அப்புறம் இந்த ஹோட்டல் வந்து பிரியாவுக்கு தெரியும், சுவாமிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், குமாரோட ஃபேவரட் டெஸ்டினேஷன். இங்கே வந்து ஒரு ரூஃப் டாப் இருக்குது. அவன் வந்து ரொம்ப ஒரு சண்டேஸில் அவன் அவ்வளோ இந்த ரூஃப் டாப் வருவான், அங்கே உட்காந்து ஒரு பியர் அடிப்பான், அவ்வளோ அழகாக இருப்பான் அப்போ அவனை பார்க்குறதுக்கு. ஒரு நான் வந்து கதையில் தான் படிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி பியரோ ஏதோ சாப்பிடும்போது வந்து நான்வெஜ் சைட் டிஷ் வச்சுக்குவாங்கன்ட்டு. நான் முத முதலாக குமாரை வந்து ஒரு ஃப்ரைடு இட்லியை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டதை பார்த்தேன். அவன் ரொம்ப ஒரு ஒரு சாம்பார் இட்லி வச்சுருப்பான், அந்த சாம்பாரில் மிதக்கிற அந்த குட்டி குட்டி இட்லியெல்லாம் வச்சு சாப்பிடுவான், அவ்வளோ அழகாக இருப்பான். அந்த அவன் தான் வந்து ஃபஸ்ட் இந்த ஸ்பூனு அப்புறம் இந்த ஃபோக்லாம் வந்து குத்தி சாப்பிட்றதுலாம் ஒரு குழந்த மாதிரி அவ்வளோ அழகாக அவனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வெஸ்டர்ன் பார்க்கில் எல்லா இடங்கள்லையும் நான் குமாரை பார்க்குறேன். ரூஃப் டாப் தான் நான் ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அதை வந்து இப்போ பார்ட்டி ஹால் ஆக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜூனில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா ரூஃப் டாப்பில் தான் வைக்கணும், குமார் அங்கே இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ வேற ஒன்றும் இல்லை, குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட எப்பவும் இருங்க, நீங்கள் என் கூட எப்பவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து குமாரை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அழைச்சிட்டு போகணும். அவனோட லெகசியை வந்து நம்ம கட்டமைக்கணும் அவ்வளவுதான். மற்றபடி அருணா வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கிறாரு ஒரு ஃப்ளைட்டில். பூபதி வந்து நான் கூப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தேகம், பூபதி வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தேவி கால் பண்ணி பூபதி எங்கே இதில் ஸ்டக்காக இருக்காருன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், ஐயோ இவர் இப்போ வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் பூபதி. நான் வந்து ரொம்ப சின்ன குழந்தையான தட் மீன்ஸ் ஒரு 22-23 வயசு பொண்ணாக இருக்கும்போது நான் பூபதியை பார்த்துருக்குறேன், தேவியும் பார்த்துருக்குறேன். தேவியாக தான் சொன்னாங்க ஒரு ஃபஸ்ட் மீட்டிங் வீட்டில், குமார் வீட்டில் வச்சு கோணங்கி இருந்தார், தேவி இருந்தாங்க, எவனிக்கா பூபதி எல்லாரும். நான் வந்து அப்போ தான் ரொம்ப ஃபேசினேட்டாக அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன், அப்போ தான் நம்ம லிட்ரேச்சருக்குள்ளே அவங்க நுழைவோம், சே எவ்வளோ ஸ்வீட் எவ்வளோ க்யூட் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப குட்டி பொண்ணாக என்ன பார்த்துருக்காங்க. அதுலேருந்து என்னோட லைஃப்பில் குமாரோடவும் சேர்ந்து பூபதி வந்து ட்ராவல் ஆகுறாரு ஒரு லாங், அதுவும் ஒரு டிகேட். பிரியா வந்து பிரியா சுவாமி ராகவன் ராகவன் அப்புறம் பூபதி இங்கே இருக்கிற எல்லாருமே எங்கள் ரெண்டு பேரோட ஒரு 10 இயர்ஸ் ட்ராவல் ஆனவங்க. ஸோ உங்ககிட்ட எனக்கு ரொம்ப அழுக எமோஷனல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம குமாரை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகணும் அது மட்டும்தான். குமாரை எப்போவும் வந்து நம்ம இருத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு குமார் அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான், நான் வந்து ஒரு ஆத்மா நாம் மாதிரி ரொம்ப பாரு, நானும் ஆத்மா நாம் மாதிரியே வந்து ஒரு 40s இதாகிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஓகே அந்த மாதிரி அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக அப்படின்னா குமார் ஆத்மானாம விட பிரமிழ விட இங்கே இருக்கிற எல்லா கவிஞர்களோடையும் அவன் தி பெஸ்ட்டு, அவன் தி கிங். அக்கா சொன்ன மாதிரி அவன் உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி அதிரூபன், சும்மா அதிரூபன் கூட கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி அதிரூபன் அவன். எனக்கு வந்து தமிழில் சரியான வார்த்தைகள்லாம் கிடைக்கல, ஓகே எனக்கு தெரியல, அப்படிலாம் தெரிஞ்சதுன்னா அத்தனை தி பெஸ்ட் எல்லா தமிழ் வார்த்தையும் எடுத்து கோட் பண்ணி போட்டிருப்பேன், இது மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஸோ அவனோட லெகசியை நம்ம எல்லோரும் சேர்ந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போனோம் அவ்வளோ மட்டும்தான். யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு என்னை மன்னிச்சுக்கோங்க, ஒரு எமோஷனல் இதில் நான் மறந்துருப்பேன். ஸோ நன்றி. அடுத்து வேடியப்பன் வந்து குமாரை பற்றி பேசுகிறேன். டிஸ்கவரி புக் பில்ல சார்பாக வந்து இந்த புத்தகம் வந்து 2nd பதிப்பாக வரணும்னு அண்ணன் வந்து ஒரு ஆசைப்பட்டார், அவ்வளோதான் சிம்பிள். அவரோட உத்தரவு இது, நம்ம வந்து இதை ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் அது வந்து சரியாக நிறைவேறி இருக்குது. அவர் இருந்து எப்படி அதை வந்து வரவேற்போரோ அதே மாதிரி வந்து கவிதா வந்து இதை வந்து இந்த நிகழ்வோடு சேர்ந்து வரவேற்றதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி அவர் வரல இந்த நிகழ்ச்சிக்கு, அவ்வளோதான். மேபி இதாவது அவர் உடம்பு சரியில்லை இல்லை கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துருக்கிறாரு, அவ்வளோ தான் படிக்க வெளில போயிருக்கிறாரு சொன்ன மாதிரி. அந்த அளவுக்கு தான் ஒரு ஃபீல், அந்த அளவுக்கு வந்து இதை வந்து ஒரு ரொம்ப நெருக்கமாக ஆக்கிட்ட மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சி. வந்து வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. இந்த கொண்டாட்டத்தில் எங்களோட பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் மாமா உங்கள் எல்லாத்துக்கும் சியர்ஸ்.